மாறப்பேனே, இயேசுவின் மார்பினில் சாரோவேனே, 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 துன்பம் துக்கம் கண்ணீர் மாறப்பேனே, 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 காரிருள் மோடு நேரத்தில் கர்த்தாவும் பாத அண்டேனென்றேன், காரிருள் மோடு நேரத்தில் கர்த்தாவும் பாத அண்டேனென்றேன், எந்த மீட்டிட உந்தனை எந்தீரே அன்பேன் சொரூபியன் ஏசுநாதா, எந்தனை மீட்டிட உந்தனை எந்தீரே அன்பேன் சொரூபியன் ஏசுநாதா, இயேசுவின் மார்பினில் சாருவேனே, 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 துன்பம் துக்கம் கண்ணீர் மாறப்பேனே, 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 நீசேலோவை மீதினிலே என் பாவம் போக்க தொங்கினீரே, நீசேலோவை மீதினிலே என் பாவம் போக்க தொங்கினீரே, ஆரோ என் நாதனே எத்தனை வாதைகள் என்னை நீர் மந்தையில் சேர்த்திடவே, ஆரோ என் நாதனே எத்தனை வாதைகள் என்னை நீர் மந்தையில் சேர்த்திடவே, இயேசுவின் மார்பினில் சாருவேனே, 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 துன்பம் துக்கம் கண்ணீர் மாறப்பேனே, 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 கல்வாரி நாதா நின்றத்தை சிந்தினீரேயு பாவிக்காக, கல்வாரி நாதா நின்றத்தை சிந்தினீரேயு பாவிக்காக, கைகால்களாணிகள் கடவப்பட்டதை முள்மோடி சோட்டியே நின் சேரசில், கைகால்களாணிகள் கடவப்பட்டதை முள்மோடி சோட்டியே நின் சேரசில், இயேசுவின் மார்பினில் சாருவேனே, 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 துன்பம் துக்கம் கண்ணீர் மாறப்பேனே, 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 ஜீவனை தந்த என் நேசரே ஒப்புவித்தேன் என்னை ஓமக்கா, ஜீவனை தந்த என் நேசரே ஒப்புவித்தேன் என்னை ஓமக்கா, காரத்திலேந்திய போர்கிரேட சோட்டியே பெண்ணேலோ சேர்ப்பீரே பாவி என்னை, காரத்திலேந்திய போர்கிரேட சோட்டியே பெண்ணேலோ சேர்ப்பீரே பாவி என்னை, இயேசுவின் மார்பினில் சாருவினே, 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 கண்ணீர் மாறப்பேனே, மாறப்பேனே, மாறப்பேனே. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பாடல் மூலமாக கர்த்தருடைய பிரசன்னத்தில் நமக்கு கிடைக்கின்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே தொடர்ந்து வரும்படியாக நாம் ஜெபிப்போம். ஆறுதலற்றிருக்கிறவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கும்படியாக, ஆதரவற்று இருக்கிறவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும்படியாக, தைரியம் விழுந்து நிற்கிறவர்களுக்கு தைரியம் கிடைக்கும்படியாக, ஒத்துழைப்பு இல்லாதவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும்படியாக, நிற்க நிலையில்லாமல் நின்று கொண்டிருக்கிறவர்களுக்கு நிற்கும் ஒரு வலிமையான இடம் கிடைக்கும்படியாக, எதிர்காலத்தை குறித்த
தெளிவான நம்பிக்கைக்கு ஒரு உறுதியா நம்பிக்கை கிடைக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக, இன்று அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக அவருடைய சமூகத்தை செவிப்போம். வாழ்க்கையினுடைய எந்த கடினமான சூழ்நிலையும் கர்த்தருடைய மார்பிலை சார்ந்து கொண்டு சந்திக்கின்ற அந்த கிருபையின் ஆற்றலை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். நம்ம மத்தியிலே சகோதரர் முத்துசாமி இதற்காக ஜெபிக்கும்படியாக இருக்கும். எங்களை அருமையாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே வந்து இப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்களை கேட்பதற்கு ஒரு நேரங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லப்பட்ட ஜெப குறிப்புகளின்படி பலவிதமான இன்னல்கள், இக்கட்டுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டப்பா. எங்களுக்கு சிலர் தெரிந்திருக்கலாம், அநேகர் தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தரிடத்திலே நாங்கள் இப்பொழுது மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆறுதல் இல்லாத ஜனங்களுக்கு ஆறுதலை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. பலவிதமான கஷ்டங்கள் மத்தியிலே, ஐயோ என்னுடைய பிரச்சனையை நான் யாரிடத்திலே சொல்லுவேன் என்று சொல்லி கடந்து செல்லுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அந்தந்த சூழலிலே ஆண்டவர் ஒருவர் நீர் உதவி செய்வதற்கு போதுமானவராயிருக்கிறீர். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், தூரத்திற்கும் சமீபத்திற்கும் நீர் தேவனாயிருக்கிறீர். பலவீனனுக்கானாலும் பலமானுக்கானாலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியமாயிருக்கிறது ஆண்டவரே. சொல்லப்பட்ட அந்த பிரச்சனை உள்ள அந்த குறிப்புகள் அத்தனை பேர்களுக்கும் எந்த இடத்துல இந்த சூழ்நிலையிலே அவர்கள் இருந்து கதறினாலும் ஏங்கி கொண்டிருந்தாலும், ஐயோ என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு மனக்கலக்கத்திலே காணப்பட்டாலும், அவர்களுக்கு இந்த நேரத்தில் நீர் போதுமானவராக இருக்கிறீர். உம்முடைய அன்பின் கரம் அவர்களை தொட்டு சௌக்கியமாக்க வேண்டும், ஆறுதல் கொடுக்க வேண்டும், சுகம் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, எந்தெந்த வகையிலே அவர்களுக்கு உதவிகள் தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் கொடுத்து கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை என்று சொல்லி அவர்களுக்கு நீர் உண்மை வெளிப்படுத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுக கர்த்தாவே. அப்படியாய் ஆசீர்வதியும் தொடர்ந்து செய்தி கொடுத்த உம்முடைய மகனை, அவருடைய குடும்பத்தை, அவருடைய ஊழியங்களை, அவருக்கு உதவியாக இருக்கிற எல்லா சாதகமான அனைத்து காரியங்களிலும் இன்னும் அவர் வளர்ந்து பெருக ஊழியத்தின் எல்கைகள் விசாலமாக நாங்கள் இந்த நேரத்திலே தேவைப்பிள்ளைகளாய் கூடி நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜெபங்கேட்ட பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நாம் இறுதி செய்தி விளைக்காக ஜெபிப்போம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பகிர்ந்து கொண்ட வார்த்தையின் அடிப்படையில் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தருக்கு ஏற்ற விதமாக ஒரு சுதந்திர வாழியினுடைய வாழ்க்கையாக, தெய்வத்துடைய பிள்ளைக்குரிய ஒரு வாழ்க்கையை வழங்க ஆண்டவர் உதவி செய்ய செவிப்போம். தொடர்ந்து கேட்க போகிற வார்த்தைகளும் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரால் நமக்கு தரப்படுகிற வார்த்தைகளாக இருக்க அது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கிரியை செய்யத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். நம்ம இருக்கிற அருமையான சகோதரர் டேவிட் சுருக்கமாக ஜெபிப்பார்கள். எங்கள் அருமையான ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, இவ்வளவு நேரமும் எங்களோடு சேர்ந்து ஆண்டவர் கர்த்தாவே எங்களோடு உங்களுடைய வார்த்தையிலே பகிர்ந்துட்டுதான் எமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் அடிமையாக அல்ல ஆண்டவரே, நாங்கள் அன்பினால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஆண்டவரே, அந்த அன்பின் அடிப்படையிலே நாங்கள் ஆண்டு கர்த்தா கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஒரு பிச்சை அனுபவக்காரன் அனுபவம் இல்லை, ஒரு ஆண்டு கர்த்தா கண்டு பிள்ளைகளாக இருந்து நம்முடைய எல்லா சூழ்நிலையும் நாங்கள் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுது கேட்கிற உபதேசத்தின் அடிப்படையிலே இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும், கற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல எங்கள் வாழ்க்கையிலே அதை கடைபிடித்து பிறருக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு பிரகாசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்கள் வெளிச்சமாக இருக்கவும், கிறிஸ்துவை நாங்கள் ஆண்டு வெளிக்காட்டவும் எங்களை எங்களை பயன்படுத்துங்க. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. துதி நம்ம எல்லாம் கே செலுத்துறேன் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே பிதாவே, ஆமென். உட்காருவோம். இப்பொழுது நாம் செய்தி வேளைக்கு முந்தின வேத பகுதியை வாசிக்க கேட்போம். அதற்கு பிற்பாடு நாம் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தோடு நாம் தொடர்ந்து கடந்து செல்வோம். இந்த நாளில் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5:1-11 வரைய. லூக்கா 5:1. பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது
கடற்கரையிலே நின்ற இரண்டு படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்கள் பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து இரண்டு படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததன் நிமித்தம் அவனுக்கு அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபுதேயின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்றார் என்பதே ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். வாசிக்க கேட்ட வேத பகுதியில் நாம் கேட்ட சம்பவம் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு சம்பவம். பேதுரு மீன்பிடி தொழிலை செய்கிறவன். அந்த மீன்பிடி தொழிலின் அடிப்படையிலே ஒரு இரவில் மீன்பிடிக்க சொல்லுகிறான். இரவெல்லாம், த்ரூஅவுட் நைட், இரவெல்லாம் எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் வலைகளை வீசி மீன்களை பிடிக்க முயற்சிக்கிறான். ஆனால் ஒன்றும் கிடைக்கல. நத்திங் ஹி குட் கெட், எதுவும் கிடைக்கல. ஆக இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்காம காலையில் படகு கொண்டு கரையில் ஒதுக்கிட்டார். அதற்கு பிறகு அந்த பகுதியில் இயேசு வருகிறார். அவர் வந்து அந்த போட்டை வந்து அந்த படகை அவருடைய பிரசங்க மேடையாக உபயோகித்து ஜனங்களுக்கு வழக்கத்தபடியே பிரசங்கம் செய்கிறார். பிரசங்கம் செய்து முடித்த பிறகு ஒரு அன்யூஷுவலாக ஒரு விஷயம் நடக்குது. இப்போ பேதர் இரவெல்லாம் மீன்பிடிக்க போகிறான்னா அந்த நாளில் அந்த சீசன் படி இரவில் தான் மீன்பிடிக்க போகணும். பெரும்பாலும் மீனவர்கள் இரவில் தான் மீன் பிடிப்பாங்க. அந்த அடிப்படையில் அவன் மீன் பிடிக்கிறான், ஒன்றும் கிடைக்கல. காலையில் யாரோ என்ன செய்வாங்க, இரவெல்லாம் மீன் பிடிக்க போனால் ஒன்றும் கிடைக்கல, காலையில் போக மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு, பேதுருவே, உன் வலைகளை எடுத்துக்கொண்டு ஆழமான பகுதியில் போடு, தென் யூல் கெட் ஃபிஷ், உனக்கு மீன் கிடைக்கும். நல்லா கவரிக்கணும், ஆழமான இடத்துல போடு. கேஸ்ட் யுவர் நெட் இன் தி டீப்பர் சீ, அது ஆழமான இடத்துல போடு. இது எதை குறிக்கிறது என்றால், நீ கரையோரமாக மீன் பிடித்து கொண்டிருக்கின்றாய், ஆழமான பகுதியில் போனால் தான் என்ன கிடைக்கும், மீன் கிடைக்கும். கரையோரத்துலலாம் நின்று வலைகளை எவ்வளோ வீசினாலும் கிடைக்காது. அதனால் யூ மஸ்ட் கோ டீப்பர், ஆழமாக போடும், அப்போ தான் மீன் கிடைக்கும். இந்த விதமான ஒரு அர்த்தம் இந்த பகுதி கொடுக்கறது உண்டு. பேதுரு ஆழ, அதாவது கரையில் நின்று பிடிச்சான். இயேசு என்ன செய்தார், ஆழத்தில் போகிறோம். அப்போ நம்ம கரையில் மீன் பிடிக்காம ஆழம், ஆனால் அதுவல்ல அதனுடைய செய்தி. அவன் வந்து கரையோரம் நின்றான், அவர் ஆழமாக போக சொன்னார், அதுவல்ல. அந்த நேரத்தில், அந்த நாளில் பேதுரு மீன்பிடி தொழில் அடிப்படையில் அவன் மீன்பிடிக்க சென்றான். எந்த இடத்துல அந்த அந்த காலகட்டத்தில் மீன் கிடைக்கும் என்பது அந்த மீன் பிடிக்கிறவர்களுக்கு தெரிந்த தொழில்நுட்பத்தின்படி அவன் செய்தான். ஆனால் ஹி குட் கெட் நத்திங், ஒன்றும் கிடைக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து ஆழத்தில் போட சொன்னான். அதன் அர்த்தம் என்ன சொன்னால், இது ஆழமான ஒரு அனுபவத்தை குறிக்கிறதில்ல, அவசியமான ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. என்ன சொன்னார்னா, ஒரு அன்யூஷுவல் திங், அவனை முயற்சித்தான் ஒன்றும் கிடைக்கல. ஆனால் இவர் சொன்னார், இல்லைப்பா, எங்கே வலையை போட்டால்
மீன் கிடைக்கணும், அந்த இடம் பார்த்து போடணும். புரிகிறதா? நீ உன்னுடைய வழக்கமான தொழில்நுட்பத்தின்படி மீன் பிடிக்க சென்றாய், எப்பொழுதும் இப்படியே காரியம் இருக்கும் என்று எண்ணாதே. உன்னுடைய வழக்கத்தின்படியாக நீ முயற்சித்தாய். As usual, you tried. வழக்கத்தின்படி. ஆனா இப்போ கொஞ்சம் வழக்கம் மாறி இருக்குதுப்பா. நீ நினைக்கிறது மாதிரி மீன்கள் உன்னுடைய தொழில்நுட்ப அடிப்படையில் வழக்கமாக வருகிற இடத்துக்கு வழக்கல, வழக்கத்துக்கு மாற மீன் வேறொரு பகுதியில் இருக்குது, அங்க போய் வலைய போடு அப்படின்னார். புரிகிறதா? ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ மிராக்கிள், இது ஒரு அதிசயம் கிடையாது. நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்துவோட அற்புதம் செய்கிற வல்லமைக்கு தான் இதை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அது அல்ல. அவர் உண்மையிலே ஒரு வல்லமே, ஒரு அற்புதமான செயலை செய்து பேதுருவை பிரமிக்க வைக்க விரும்பியிருந்தால் என்ன பண்ணியிருப்பாருன்னா, கரையிலேயே அதை கொடுத்துருப்பார் இல்லையா. அவ்வளோ ஆழத்துக்கு போண்டி தேவை கிடையாது. நடக்க போகிறது எனிகோ ஒரு மிராக்கிள், ஒரு அற்புதம். அதற்காக ஏன் ஆழத்துக்கு போகணும்? கரையிலேயே அது நடந்திருக்கும். அதுவல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள் அந்த நாளில் மீன்கள் எங்கே இருக்கிறது என்பதை கண்டது. இது வழக்கத்தின்படி அமையவில்லை, இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சிச்சுவேஷன். பேதுரு வழக்கத்தின்படி தேடினான், ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே என்ன சொல்லுகிறான்? வழக்கத்தின்படி இல்லை, வழக்கம் மாறி இருக்கிறது. எனவே மாறி இருக்கிறத வழக்கத்தின் அடிப்படையில் நீ செயல்பட ஆரம்பி, அப்பொழுது உனக்கு கிடைக்கும். பாருங்கள், இது எதை, இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது என்னவென்று சொன்னால், இன்று நம்மில் அநேகர் நன்மையை தேடுகிறோம், ஆசீர்வாதத்தை தேடுகிறோம், சமாதானத்தை தேடுகிறோம், சந்தோஷத்தை தேடுகிறோம், சௌபாக்கியங்களை தேடுகிறோம், பிரச்சனைகளது விடுதலையை தேடுகிறோம். பல்வேறு விதங்களிலே, இன் டிஃபரண்ட் வேஸ் வி ஆர் சீக்கிங் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். ஆனால் எந்த அடிப்படையில், ஆன் வாட் பேசிஸ் வி ஆர் சீக்கிங், எந்த அடிப்படையில்? வழக்கத்தின்படியாக, வழக்கத்தின்படியாக, வழக்கத்தின்படியாக என்று பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில். புரிகிறதா? இன்றைக்கு புதிய ஏற்பாடு ஆரம்பித்து 2000 ஆண்டுகள் ஆன பின்னரும் கூட இன்றைக்கும் பெரும்பாலானவர்கள் ஆண்டவருடைய காரியங்களையும் ஆவிக்குரிய காரியங்களையும் சிந்திக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு அடிப்படையில் தான் சிந்திக்கிறார்கள். காலம் மாறிவிட்டது, டெஸ்டமெண்ட் மாறிவிட்டது, அரேஞ்ச்மெண்ட் மாறிவிட்டது, கவனன் மாறிவிட்டது, எவ்ரிதிங் ஹஸ் சேஞ்ச்ட். இப்போ வழக்கம் மாறிடுச்சு. இன்றைக்கு அநேகர் ஜபக்கூட்டம் நடத்தினா அதுக்கு யாரை தான் பேர் வைப்பாங்க? எஸ்தர் ஜபம், எஸ்தர் ஜபக்கூட்டம் இல்லையா. இன்றைக்கு பல்வேறு திருச்சபையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பிரசங்கம் என்றால் பழைய ஏற்பாட்டில் உள்ளதெல்லாம் எடுத்து சொல்லப்படும். ஏன்னா அது பிரசங்கிக்கிறது ஈஸி. ஏன்னா பழைய ஏற்பாடில், ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வந்து there are so many events, நிறைய இன்சிடென்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால் அதை எடுத்து வச்சுட்டு இது இதற்கு அடையாளம், அது அதற்கு அடையாளம் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுற ஈஸி. அதனால் பெரும்பாலும் திருச்சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு உபதேசங்களை அடிப்படையாக வைத்து பிரசங்கிக்கிற பழக்கம் மிக குறைவு. அப்படி எடுத்து உபயோகித்து பிரசங்கம் பண்ணால் எதை சொல்லுவோம்னா, அற்புதத்துக்கு தான் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து எந்தெந்த விதத்தெல்லாம் அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார், இதை வந்து விளக்கி சொல்லுவதற்காக இந்த நியூ டெஸ்டமெண்ட் யூஸ் பண்ணிக்குவாங்க. மற்றபடி பிரசங்கம் பண்ணுறதுக்கெல்லாம் எங்கே போவாங்க? ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஆனால் நாம் இருக்கிறது எந்த ஏஜில்? ஓல்ட் டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட் கிடையாது, நியூ டெஸ்டமெண்ட். இப்போ நியூ டெஸ்டமெண்ட் படி நிறைய காரியங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ எஸ்தரை போல நான் உபவாசித்தால் எஸ்தர் அடைந்தது போல பிளஸ்ஸிங்கை நான் அடைய முடியுமா? முடியாது. யோசபாத்தை போல நான் ஜனங்களை எல்லாம் கூட்டி வைத்து ஜெபித்தால் இப்பொழுது எனக்கு ஆசீர்வாதம் நடக்குமா? நடக்காது. ஏன்னா இவர்களெல்லாம் பழைய ஏற்பாட்டு கால சூழ்நிலையிலே அந்த காலத்தில் நிலவின ஆவிக்குரிய சித்தாந்த அடிப்படையிலே செயல்பட்டு வெற்றியை கண்டோம். நல்லா கவனிக்கிறீங்களா? தூக்கம் கண்களை தழுவுகிறது என்பதை இங்கிருந்து பார்த்தாலே தெரிகிறது. அதனால வழக்கமாக அந்த கூடுகள் நான் சொல்லுகிறது போல, ஏன்னா இந்த நேரத்தில் வராத தூக்கம் எந்த நேரத்தில் இங்கே வரும்? இந்த நேரத்தில் கூட நமக்கு நித்திரை வரலைன்னா அப்புறம் எந்த நேரத்தில் தான் வரதும்? சரியாக நித்திர வேலைக்குள்ள சூழல் தான். இதுவரையிலும் நம்ம எழுந்து உட்கார்ந்து விதமாக கொஞ்சம் ஆக்டிவாக இருந்ததுனால தூக்கம் தவிர்த்தோம். அதனால் நீங்கள் ஒன்றும் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ளவங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். எதுக்குன்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கிறவங்கள, நான் வழக்கமாக சொல்கிறது தான், பக்கத்தில் இருக்கிறவங்கள தூங்காமல் பாதுகாங்க. அவங்க எதுக்குன்னே மெனக்கெட்டு வந்திருக்கிறாங்க.
வந்த இடத்துல லாஸ்ட் மெசேஜை கேட்காம தூங்கி என்ன செய்ய விடாது, அரைகுறையே போயிடக்கூடாது. அதனால நீங்க கேட்குறீங்களோ கேட்கலையோ பக்கத்தில் உள்ளவங்கள என்ன செய்யுங்க, கேட்கும்படியும் அவங்கள கொஞ்சம் அலர்ட்டா வச்சுட்டே இருங்க. சரி, எஸ் உபவாசம் இருக்க போனா எஸ்தர் மாடல், ஜெபிக்க போனா தாவீது மாடல், இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு பொருத்தனை பண்ண போனா அது எப்தா மாடல், எப்தாவை போல. ஒரு நடனம் பண்ண போனா அது தாவீது மாடல், அப்படிதானே? இப்படி ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் நாம மாடல்ஸை எங்க போய் தேடுறோம்? இன்னைக்கு பெரும்பாலான திருச்சபைகள்ல டான்ஸ் தான் வந்து டாமினேட்டிங் ஃபேக்டரா இருக்குல்ல, வர்ஷிப்னால டான்ஸ். இதற்கு யார் பேட்டர்ன், யார் பேட்டர்னா இருந்திருக்கணும்? புதிய ஏற்பாட்டு ஆராதனை முறை யார் பேட்டர்னா இருந்திருக்கணும், யார் ரோல் மாடலா இருந்திருக்கணும்? இயேசுநாதர். இயேசுநாதரை போல நடனம் ஆடுனு சொன்னா ரைட்டுங்க, அவ்வளவு முந்தின பழைய காலத்தை போல தாவீதினுடைய நடந்து ஆடுன்னு சொன்னா, நீ நியூ டெஸ்டமென்ட்ல இருக்கிற, நீ ரோல் மாடல காமிக்கணும், யாரை காமிச்சிருக்கணும்? யோவானை காமிச்சிருக்கணும். பேதுருவை போல ஆடு, யோவானை போல ஆடு, பவுலை போல ஆடு, அதை விட்டு விட்டு தாவித போல ஆடுன்னு சொன்னா, ஹி வாஸ் இன் த ஓல்ட் டெஸ்டமென்ட் டைம்ஸ். அப்போ எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிக்கு நல்லா கவனிங்க, ஓல்ட் டெஸ்டமென்ட்க்கு தான் போறோம். இப்ப பேதுரு வந்து இரவெல்லாம் மீன் பிடிச்சேன், என்ன பழைய முறைப்படி. இப்ப முறைமை மாறி இருக்குது, மீன்கள் எங்க இருக்குது, வேற ஒரு இடத்துல இருக்குது. இப்ப பிளெஸ்ஸிங்ஸ் எங்க இருக்குன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில தேடுகிறதுல அல்ல, புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில தேடுங்கள். அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்க வேண்டியது பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில புதிய ஏற்பாடு. இப்படி ஒரு வித்தியாசம் இல்லைன்னு சொன்னா எதுக்குங்க நியூ டெஸ்டமென்ட் வந்தது சொல்லுங்க? நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதுவும் சரிதான், இதுவும் சரிதான், பழைய ஏற்பாடும் நமக்கு வேணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வாழுகிற நாம் தேவன் கொடுத்த புதிய ஏற்பாட்டை ஆனர் பண்ணணும் இல்லையா? அந்த ஏற்பாட்டின்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கூட எஸ்தரை போல ஜெபிக்கிறாங்க, யோசபாத்தை போல எஸ்தரை போல உபவாசிக்கிறாங்க, யோசபாத்தை போல ஜெபிக்கிறாங்க, இன்னும் எப்தாவை போல பொருத்தனை பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய நிறைய காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் They are vexed. They are tired. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தபடியா நன்மைகள் பெறவில்லை. என்னுடைய ஊழிய பயணத்தில் பிரதர் நான் ஜபம் பண்ணினேன் எனக்கு நன்மை நடந்தது, நான் உபவாசித்தேன் எனக்கு நன்மை நடந்தது, நான் பொருத்தனை செய்தேன் எனக்கு நன்மை நடந்தது என்று சொல்லுகிற சிலர் இருக்கத்தான் செய்தார்கள், புரிகிறதா? ஆனால் இவ்விதமாக சொன்னவர்கள் அநேகரை பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய் சொன்னவங்க தான். கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கிறாங்க, பிரதர் எல்லாமே ஜபத்தினால தான் நடந்தது, உபவாசித்து ஜபம் பண்ணேன், ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணேன், இரவும் பகலும் ஜபம் பண்ணேன், அவ்விதமாக ஆண்டவர் நன்மையான காரியங்கள் செய்தார். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால், எவ்வளவோ ஜபித்தோம் பிரதர், அது என்னமோ தெரியல, எதிர்பார்த்தபடி எந்த நன்மையும் கிடைக்கல, எவ்வளவோ உபவாசித்து பார்த்துட்டோம், எத்தனையோ ஊழிய காட்ட போயிட்டோம், எத்தனையோ ஜப கூட்டத்துக்கு போயிட்டோம், எத்தனையோ பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, ஆனாலும் ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை, பிரச்சனை விடுதலை இல்லையே, சோதனை விடுதலை இல்லையே, ஏன் பிரதர்? இந்த விதமாக சொன்னவர்கள் தான் அதிகம். காரணம் என்ன தெரியுமா? பெரும்பாலும் இவர்கள் பேதுருவை போல இரவெல்லாம் மீன்பிடிக்க சென்றவர்கள். நல்ல கவனிங்க, இவர்கள் பேதுருவை போல அந்த பழைய வழக்கத்தின்படியே மீன்பிடிக்க போனவங்க. இவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த புதிய வழக்கத்துக்குள்ள வரல, புரிகிறதா? இன்றைக்கும் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை விடுதலை அடைவதற்காகவும், தங்களுடைய சோதனைகளிலிருந்து வெளியே வருவதற்காகவும், தங்களுடைய கஷ்டங்களிலிருந்து ஒரு தீர்வு காண்பதற்காகவும் எதை நாடுகிறார்கள்? ஜெபித்தால், உபவாசித்தால், காணிக்கை கொடுத்தால், பொருத்தனை செய்தால், ஊழியக்காரர்களிடத்திலே போய் ஜெபித்து கொண்டால், தீர்க்கதரிசிகளிடத்திலே சென்று என்ன நடக்கும் என்று கேட்டு தெரிந்து கொண்டால், ஜப கூட்டங்களுக்கு போய் ஜெபித்தால் நல்லது நடக்கும். இதுதான் நிறைய கிறிஸ்தவருடைய நம்பிக்கை. நல்லா கவனிங்க, நாம ஜபமே ஜெயம் என்று எழுதி வைத்திருக்கிற நிறைய போர்டுகளை பார்க்கிறோம். நம்மிடத்தில் அநேகருடைய நம்பிக்கை தான், நாம ஜபம் பண்ண ஆண்டவர் உதவி செய்வார். இந்த சிந்தனை தவறல்ல, ஆனா புதிய பாடல கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குது. தட் வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? நாம என்ன நினைக்கிறோம்? ஜபித்தால் ஆசீர்வாதம் வரும், உபவாசித்தால் ஆசீர்வாதம் வரும், இல்ல பிரபலமான ஜபக்கூடுகளுக்கு போன ஆசீர்வாதம் வரும், இல்லைன்னா ஆசீர்வாத பங்காளர் திட்டங்கள், பார்ட்னர்ஷிப்ஸ் பிளான், அதுல சேர்ந்த ஆசீர்வாதம் வரும், இல்லைன்னா வரம்பற்றதான ஒரு ஊழியக்காரர் வந்து ஜபம் பண்ணா ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி
இந்த பழையற்பாட்டு ரீதியாகவே சிந்திக்கிறோம். எஸ்தரை போல ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், யோசபாத போல ஜெபிக்கிறோம். ஆனால் நியூ டெஸ்டமெண்ட்ல நீங்க பார்க்கும் பொழுது நல்லா கவனிங்க, ஏன் நாம் அவ்வளவு ஜெபித்தோம் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் உபவாசம் ஆசீர்வாதம் இல்லை என்றால், ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறதோ அந்த ஆவிக்குரிய பகுதிக்கு நாம வர வேண்டும். அல்லேலூயா. எந்த கடலில் மீன் இல்லை என்று சொல்லி பேதுரு இரவெல்லாம் முயற்சித்து மனவேதனையோடு வந்தானோ அதே கடல்ல தான் மீன் இருந்தது, பகுதி வேற. அவன் அவனுடைய வழக்கத்தின்படியான இடத்துல தேடினான். அவர் சொன்னார், நீ நினைக்கிற மாதிரியே இந்த நாள்ல மீன் இல்லை, இங்க வரல, அது ஒட்டு மொத்தமா எங்க குவிஞ்சிருக்குது, ஆழமான பகுதியில குவிஞ்சிருக்குது, அதனால உன் வலையை தள்ளிட்டு அங்க போ அப்படின்றார். அவன் போனா ஒரு படகு கொண்டு போனவனுக்கு ரெண்டு படகு நிறைய கிடைச்சது. அருமையானவர்களே, ஜெபித்தால் ஆசீர்வாதம் வரும், உபவாசித்தால் ஆசீர்வாதம் வரும், கொடுத்தால் ஆசீர்வாதம் வரும். இந்த நம்பிக்கைகளின் அடிப்படையிலே ஆசீர்வாதங்களை தேடாதிருங்கள், புரிஞ்சு. அதாவது நீங்க அவசரப்படக்கூடாது, ஆசீர்வாதம் எங்க இருக்கு அதுக்கு நம்ம நியூ டெஸ்ட் வரணும். ரோமர் 8:17 வாசியுங்கள். ரோமர் 8:17, போதும், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே. புரிஞ்சிட்டீங்களா? இப்போ பேதுரு தேடின மீன் எங்க இருந்து? ஆழத்துல இருந்தது. இப்ப நாம தேடுகிற ஆசீர்வாதம் எங்க இருக்குது? ஜபத்துக்கு பின்னாலேயா, உபவாசத்துக்கு பின்னாலேயா, காணிக்கைக்கு பின்னாலேயா, பொருத்தனைக்கு பின்னாலேயா? நாம யாக்கோபை போல என்ன செய்கிறோம், அது ஒரு பேட்டர்ன், போராடி ஜபிக்கிறோம், இடைவிடாமல் ஜபிக்கிறோம், ஊக்கமாக ஜபிக்கிறோம், எல்லாம் சரி. ஆனா ஆசீர்வாதம் எங்க இருக்கு சொல்லுங்க. அந்த வசனம் தான், நீங்கள் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமை. அப்போ இந்த புதிய ஏற்பாட்டின் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறார், நீ தேடுகிற நன்மைகள், நீ தேடுகிற ஆசீர்வாதங்கள், நீ தேடுகிற அனுகிரகங்கள், நீ தேடுகிற சௌபாக்கியங்கள், நீ தேடுகிற சமாதானம், நீ தேடுகிற சந்தோஷம், நீ தேடுகிற நம்பிக்கை, இவைகளெல்லாம் எங்கே குவிந்திருக்கிறது என்றால், புத்திர சுவிகாரம் அந்த பாக்கியத்தில் குவிஞ்சிருக்குது. பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமாம. அப்ப யாருக்கு ஆசீர்வாதம்? ஜபிக்கிறவர்களுக்கா? இல்லை. உபவாசிக்கிறவர்களுக்கா? இல்லை. காணிக்கை கொடுக்கிறவங்களுக்கா? இல்லை. ஜபக்கூட்டத்துக்கு போறவங்களுக்கா? இல்லை. இல்லை பங்காளர் திட்டத்தில் சேர்றவங்களுக்கா? இல்லை. யாருக்கு ஆசீர்வாதம்? பிள்ளைகளுக்கு. இல்லை. அப்போ நான் சொல்லுகிறத நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது பிரதர் வந்து என்ன சொல்ல வர்றாரு தெரியலையே, ஜபத்துக்கு பின்னால் இல்லை, உபவாசத்துக்கு பின்னால் இல்லை, காணிக்கைக்கு பின்னால் இல்லை, அப்போ நம்ம காணிக்கை கொடுக்க வேண்டாமா, உபவாசம் இருக்க வேண்டாமா, ஜபம் பண்ண வேண்டாமா என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். நாம் ஜபம் பண்ண வேண்டும், அதனுடைய நோக்கத்தை அறிந்து ஜபம் பண்ண வேண்டும். ஜபம் என்றால் என்ன? இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ நம்முடைய தேவைக்காக போராடி அழுது விழித்து மன்றாடி அவிதமாக கேட்டு பெறுவதனுடைய பேர் தான் ஜெபம். அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளே போயிட்டோன்னு சொன்னால் நமக்கு பிளஸ்ஸிங் வந்துடும். நாம் ஒரு நாளோ இரண்டு நாளோ மூன்று நாளோ தேவைப்பட்ட ஏழு நாளோ சாப்பிடாமல் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டோம், அதனுடைய பின்னால் நமக்கு ஆசீர்வாதம் வந்துடும். ஆசீர்வாதம் வழக்கத்தின்படி இங்கே இல்லை, எங்கே இருக்கிறது? புத்திர சுவிகார பாக்கியத்துக்கு பின்னால் இருக்குதுங்க. பிள்ளைகளானால் சுதந்திரமாவன்னா பிள்ளைகளுக்காக தான் அந்த ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் சுதந்திரவாளிகள். புரிகிறதா? அப்ப அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீங்கள் பிள்ளைகளாக இருந்து கொண்டு ஜெபியுங்கள். நிறைய பேர் வந்து ஜபத்தை தனியாக நம்புறாங்க, புரிஞ்சுட்டீங்களா? ஜபத்தை தனியாக நம்புறாங்க. யார் வேணாலும் உலகத்தை சொல்லுவாங்க, கடவுளை நம்பினோர் கைவிடப்படுதில்லை. யார் கடவுளை நம்புறது? பைபிள் வந்து யார் கடவுளை நம்பணும்னு சொல்லுது. கடவுளை நம்பினோர் எல்லாரும் காப்பாற்றப்படுவோம் பைபிள் சொல்லல. கடவுளை நம்பின எல்லாரும் பைபிளில் காப்பாற்றப்படவும் இல்லை. கடவுள் சொன்ன சில காரியங்களை நம்பி அதற்கு கமிட் பண்ணுகிறவர்கள் அவரை நம்புகிற பொழுது காரியம் நடக்கும். உலகத்தில் சொல்லுவாங்க கடவுளை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை. இல்லை, கடவுளை நம்பினால் கைவிடப்பட மாட்டாய், ஆனால் எந்த இடத்தில் வந்து கர்த்தரவுனை நிற்க சொன்னாரோ, எந்த பகுதிக்கு உன்னை வர சொன்னாரோ, அந்த பகுதிக்கு நீ வந்து நின்று நம்பு. புரிகிறதா? அந்த பகுதிக்கு வந்து நின்று நம்பு. வெரி வெரி சிம்பிள் ட்ரூத் தாங்க, இதில் ஒன்றும் விசேஷம் கிடையாது. அநேகர் ஜபங்களைத்தான் அதிகமாக நம்பி விடுகிறோம். ஏதோ ஒன்றை சாதித்தால், உபவாசித்தால் சாதித்தால் நம்புகிறோம்.
நம்முடைய நம்பிக்கையெல்லாம் உபவாசத்தின் மேலே, ஜபத்தின் மேலே, ஊழியர்களுடைய வல்லமையின் மேலே, ஜபக்கூட்டங்கள் மேல் வைக்கப்படுகிறது. ஆனால் வைக்கப்பட வேண்டிய நம்பிக்கை எதன் மேல் தெரியுமா? நான் கிறிஸ்துவினால் மறுபடியும் பிறந்தவனாக இருக்கின்றேன். நான் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே நான் மறுபமாக்கப்பட்டிருக்கிறேன். நவ் ஐ ஆம் த சைல்ட் ஆஃப் காட். இந்த நிலைக்குள்ள நீங்க வருகிற பொழுது நீங்கள் ஏமாற்றப்படுவதில்லை. அல்லேலூயா. நீங்கள் ஏமாற்றப்படுவதில்லை. இதற்கு பதிலாக ஜபிப்பதையும் உபவாசிப்பதையும் கொடுப்பதையும் ஆராதிப்பதையும் தனித்தனி செயல்களாக நீங்கள் எடுத்துக்கொண்டு அவற்றை நீங்கள் பின்பற்றினால் இவைகளெல்லாம் விக்கிரகங்களாகிவிடும். பிள்ளைகளாக இருந்து கொண்டு கேளுங்க. மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, மூணு நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்பார். இது ஓல்ட் டெஸ்டமென்ட்ல. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல மனிதன் தன்னை தாழ்த்தி தேவ கிருபையை அவன் சார்ந்திருக்கிறான் என்பதை நிரூபணம் பண்ணும்படியான செயல்களை செய்யும் பொழுது அதில் ஒன்றுதான் உபவாசம். அப்படி செய்கின்ற பொழுது ஆண்டவரால் நன்மை செய்தார். நியூ டெஸ்டமென்ட்ல வருகிற பொழுது நாம் யாராக இப்பொழுது அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற பொழுது நம்முடைய உடலை வருத்துவதற்கு அழைக்கப்படவில்லை. புரிகிறதா? உபவாசம் எதுக்குன்னு சொன்னா, எங்க அப்பாவிட்ட இருந்து நான் விரும்புகிற ஒரு நன்மை பெறுகிறதுக்கு அல்ல. உபவாசம் என்பது நியூட்டஸ்டமென்ட் படி எதற்கென்று சொன்னால், என்னுடைய ஆவியை தேவ ஆவிக்கு கீழ்ப்படுத்துவதற்காக, கர்த்தருக்கு ஏற்ற விதமாக நடப்பதற்கு தேவையான மனநிலை பக்குவத்தை பெறுவதற்காக, தேவ ஆவி எனக்குள் ஆளுகை செய்வதற்காக, அதன் மூலமாக என்னுடைய சுயத்தை மேற்கொள்வதற்காக, அதாவது பர்சனல் ஸ்பிரிச்சுவல் எடிஃபிகேஷன். இதுக்கு தான் உபவாசம். எதுக்கு நீங்க உபவாசம் இருக்கணும்? எதுக்கு? பெரும்பாலும் இன்னைக்கு எதுக்காக உபவாசம் இருக்கிறோம்? வியாபாரம் நல்லா நடக்கலையா? உபவாசம். பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலையா? உபவாசம். பையனுக்கு வேலை கிடைக்கலையா? உபவாசம். வீடு இன்னும் கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையா? அதற்கு உபவாசம். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியலையா? அதற்கு உபவாசம். இதற்கெல்லாம் உபவாசம் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் சாப்பிடாம பரிதபிக்கப்படத்தக்க ஒரு நிலைமையில இருந்தாதான் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வேன்னு சொல்ற இல்ல. உபவாசம் என்பது நாம் உணவை தவிர்த்து, சற்று உடல் சௌகரியத்தை தவிர்த்து, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய ஐக்கியத்தில் நாம் பழகி வருகிற பொழுது நம்முடைய ஆத்மாவில் நிறைய சேஞ்சஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கும். புரிகிறதா? இந்த பர்பஸ்க்கு தான் நம்ம நியூ டெஸ்டமென்ட்ல உபவாசம் இருக்கணும். நீங்க அடுத்த முறை உபவாசம் இருக்கிற எதுக்காக? உங்களுடைய ஆவிக்குரிய மேம்பாட்டிற்காக. அப்போ உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பவர் இன்க்ரீஸ் ஆகும், காட்ஸ் ஃபெலோஷிப் இன்க்ரீஸ் ஆகும், தேவனுடைய உறவுகள் வளரும். எவ்வளவு அந்த விதமான அனுபவங்களில் செல்லுகிற பொழுது ஆண்டவரிடத்துல ஒரு நன்மையை பெறுவதற்கு நீங்கள் உடலை வருத்த வேண்டும் என்பது புதிய ஏற்பாட்டின்படி கட்டாயம் அல்ல. புதிய ஏற்பாட்டினுடைய கண்டிஷன் என்னவென்று சொன்னால், பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. சோ வி மஸ்ட் பி வெரி ஷூர் தட் நவ் வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட். சோ வி ஹாவ் த ஜெனியூன் கிளைம் ஓவர் காட்ஸ் பிளஸ்ஸிங்ஸ். தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பிள்ளை என்ற முறையில் அப்படித்தானே? இப்போ எங்கள் பையனாக இருந்தாலும் சரி, எங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி, சில ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. எதுக்கு எடுக்கிறாங்க? எதுக்கு எடுக்கிறாங்க? அவங்களுடைய உடல்நிலையை சரியாக வைக்கிறதுக்கு. அப்படியெல்லாம் அவங்கள ரொம்ப சிரமப்படுத்தி கஷ்டப்படுத்தி செய்கிறது எதுக்குன்னு சொன்னால், நான் ஏதோ நல்லது செய்வேங்கிறதுக்கால. அதெல்லாம் தேவை கிடையாது. அவர்களை உடலை நன்றாக வைக்கிறது, அது மாதிரி நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை நன்றாக வைத்து கொண்டால் அதனுடைய விளைவாக நாம் ஆண்டவரோடு நல்ல தொடர்புகள் வாடுவோம், ஆண்டுடைய வழிகளில் நடப்போம். அதன் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேர வழி ஏற்படும். இதுதான் புதிய ஏற்பாட்டு முறை. இந்த புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதங்கள் இருப்பது தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான நிச்சய நிலையில். இது நம்மிடத்தில் இருந்தால் உங்களுடைய ஜெபம் தோற்காது. அல்லேலூயா. நாம் இந்த அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், இந்த நிச்சயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த ஊழிய காட்ட போய் ஜெபம் பண்ணா நல்லது நடக்குமா? இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள், நெருக்கடிகளுக்கு எங்க போகிறாங்க சொல்லுங்க? இன்றைக்கு ஜெப கூட்டங்கள் விக்கிரகங்களாக மாறிவிட்டதே. என்ன, அவங்க ஜெப கூட்டத்தை நம்புகிறார்கள். ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளையாகிற நிச்சயத்தை பெற்றால் அவன் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்காளியாக இருக்கிற அந்த சத்தியத்தை நம்பவில்லையே. அந்த சத்தியத்தை நம்புனா நீ இங்க அங்கே அலைய வேண்டிய தேவையில்லையே.
அப்படித்தானே? நல்ல வார்த்தைகளை கேட்கறதுக்கு எங்க வேண்டுமானாலும் போகலாம், சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர்வதற்கு எங்க வேண்டுமானாலும் போகலாம், நல்ல ஆவிக்குரிய ஃபெலோஷிப்புக்காக எங்க வேணாலும் போகலாம், கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு எங்க வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் நீ எதற்கு போகிறாய்? ஜப கூட்டத்துக்கு எதற்கு போகிறாய்? உன்னுடைய வியாபாரம் நன்றாக நடக்கவில்லை என்று உணர்கிறாய், அதற்காக செல்லுகிறாய். உன்னுடைய வியாபாரம் நன்றாக நடக்கும்போது இன்னும் வளர வேண்டும் என்பதாக செல்லுகிறாய். உன்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக, உன்னுடைய மகனுடைய வேலைக்காக, ஒரு வீடு கட்டுவதற்காக, கடன் நீங்குவதற்காக, இதற்குத்தானே ஜபக்கூட்டத்துக்கு போகிறாய். நீ ஜபக்கூட்டத்துக்கு போனால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நம்பும்படியாக புதிய ஏற்பாட்டிலே வசனம் எங்கே இருக்கிறது? கடவுள் இருக்கிறார் என்று நம்பப்படுகிற இடங்களுக்கு சென்று ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பதல்ல புதிய ஏற்பாடு. கடவுள் உன்னிடத்திலே தங்க விரும்புகிறார் என்கிறதான வேத சத்தியத்தை விசுவாசித்து நீ கடவுள் தங்குகிற இடமாக மாறு. ஏனென்றால் 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, நீ தேவனுடைய ஆலயம். நீ என்ன சொல்லுகிறாய்? அந்த ஊழியரிடத்துல வந்து வல்லமை இருக்குது, அபிஷேகம் இருக்குது, வரங்கள் இருக்கிறது, அதெல்லாம் அவட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நீ தேவனுடைய ஆலயமாக மாறலாமே. நீ தேவனுடைய ஆலயமாக மாறினா உன்னோடு இருக்கிற தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்க மாட்டாரா சொல்லுங்க? அப்போ நீ ஜபக்கூட்டத்தை நோக்கி ஓடுகிறாய். நான் ஜபக்கூட்டத்துக்கு போக கூடாது சொல்லுவதில்லை, அதனுடைய நோக்கம் சரியா இருக்கணும். ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவோ, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைவதற்காகவோ, இல்லைன்னா கஷ்டம் நீங்குவதற்காகவோ அதை தேடி போகாதே. அப்படி தேடி போன ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை புதிய ஏற்பாட்டில் இல்லை, பழைய ஏற்பாட்டில் இருக்குது இல்லையா? அவங்க தீர்க்க தரிசி இடத்துல போனாங்க, அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல சென்று சில கூடுகள் நடத்துறாங்க, பிரேயர் நடத்துனா, ஜெபம் பண்ணாங்க, நடந்தது. புதிய ஏற்பாடு என்ன சொன்னா, நீ பிள்ளைகளானால் சுதந்திரவாளி. சோ யூ மேக் இட் ஷூர் தட் யூ ஆர் த சன் ஆஃப் காட், யூ ஆர் த சைல்ட் ஆஃப் காட், யூ ஆர் த டாட்டர் ஆஃப் காட். மேக் இட் ஷூர், மேக் இட் ஷூர். அருமையானவளே, நான் உங்களுக்கு வெளிப்படையா சொல்கிறேன், உங்களுடைய ஜெபத்தை நம்பாதிருங்கள், உங்களுடைய அனுபவத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், எனவே என் தேவைகளை தேவன் சந்திக்க கடமைப்பட்டவர், தேவனுடைய பிள்ளையாக என்னை பிறக்க வைத்தவர் என்னுடைய இருதயத்திற்கு சமாதானத்தை தராமல் விட்டுவிட்டால் அவரால் நான் மறுபடியும் பிறந்ததனுடைய அர்த்தம் என்ன? என்னை மறுபடியும் பிறக்க வைத்தவர் என்னுடைய இருதயத்திற்கு சந்தோஷத்தை தராமல் போனால் அவரால் நான் மறுபடியும் பிறந்ததனுடைய பிரயோஜனம் என்ன? என்னை மறுபடியும் பிறக்க வைத்தவர் இந்த உலகம் தர முடியாத ஒரு நம்பிக்கையை தரவிட்டால் அவரால் நான் மறுபடியும் பிறந்ததுனால எனக்கு என்ன லாபம்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டு. அல்லேலூயா. எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, எந்த நெருக்கடியா இருந்தாலும் சரி, இந்த மிட்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ட்ரபிள்ஸ் யூ கேன் ஹேவ் த பீஸ் ஆஃப் காட் பிகாஸ் யூ ஆர் த சைல்ட் ஆஃப் காட். அப்போ புதிய ஏற்பாட்டில் வந்து ஆசீர்வாதங்கள் இருக்கின்ற இடம் அன்றைக்கு இயேசு காண்பித்தது போல் அந்த ஆழமான இடம் என்ன? நான் தேவனுடைய பிள்ளை என்ற அனுபவத்தின் இடம். எனவே நான் இன்னொரு முறை மன்றாட்டு மையங்களுக்கோ ஜபக்கூட்டங்களுக்கோ போய் ஆசீர்வாதத்தை தேட வேண்டிய தேவையில்லை. ஜபக்கூட்டத்துக்கு போனால் நான் எதுக்கு போகிறேன்னா, மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ண போகிறேன், அவருடைய ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ண போகிறேன், அவருடைய ரட்சிப்பிற்காக ஜெபம் பண்ண போகிறேன், இல்லை என்றால் நான் கர்த்தருடைய பிள்ளையோட ஐக்கியமாக இருக்க போகிறேன், இல்லைனால் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்காக போறேன். எனக்கு தேவையான ஆசீர்வதிப்புக்கு என்னோடு இருக்கிற ஆண்டவர் போதுமானவர். அல்லேலூயா. என்னை ஆசீர்வதிப்பதற்கு என்னோடு இருக்கிற ஆண்டவர் போதுமானவர். ஏன்னா அவர் என்னிடமே வந்து தங்கி இருக்கிறார். அவர் இங்க என்னோட தங்கி இருக்கும் பொழுது என்னுடைய ஆசீர்வாதம் ஜபக்கூடுகைகளா இருக்கும், என்னுடைய ஆசீர்வாதம் உபவாச கூடுகைகளா இருக்கும், என்னுடைய ஆசீர்வாதம் அமாவாசை கூட்டத்தில் இருக்கும், இல்ல அது எங்க இருக்கும்? என்னிடத்துல இருக்கும். அப்ப புதிய ஏற்பாட்டின்படி தேவ ஆசீர்வாதங்கள் பழைய ஏற்பாட்டினுடைய அடிப்படையில் அல்ல, புதிய ஏற்பாட்டு வார்த்தையின்படி இல்லையா? எனவேதான் ரோமர் 8:10 சொல்லுகிறது, நீங்கள் மறுபடியும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியார் புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஆனா இது நமக்கு தெரியல. ஏன்னா நாம என்ன பண்றோம்னா, ஸ்பிரிச்சுவலி மெச்சூர்ட் ஆகல. இன்றைய திருச்சபைகளும் இன்றைய போதகர்களும் இன்றைய சுவிசேஷர்களும் நம்மளை குழந்தைகளாவே வச்சுட்டு இருக்கிறாங்க. நீ கோயிலுக்கு வந்த ஆசீர்வாதம், நீ காணிக்க கொடுத்த ஆசீர்வாதம், நீ பாவாரிக்கை செய்த ஆசீர்வாதம், நீ ஜபக்கூட்டத்துக்கு வந்த ஆசீர்வாதம், நீ பங்காளர் திட்டத்தில் சேர்ந்த ஆசீர்வாதம், நீ ஊழியர்களுக்கு உதவி செய்த ஆசீர்வாதம், நீ ஊழியர்காரில் வீட்டில் கூப்பிட்டு சாப்பிட்ட ஆசீர்வாதம், வீழிக்காரில் வீட்டில் தங்க வச்ச ஆசீர்வாதம், இந்த மாதிரியே ஆசீர்வாதங்களுடைய இருப்பிடங்களாக இவைகளை காண்பித்து நம்மளை குழந்தைகளாகவே வச்சிருக்கிறாங்களே, நம்மளை மெச்சூராகவே விடலை. ஏன்னா அவங்களுக்கு நம்மளை வளர்க்கவே தெரியலை.
ஏன்னா அவங்களும் வளரலை, அவங்களும் வளரலை. வாசியுங்கள் கலாத்திய 4:1 முதலாவது வசனத்தை. சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானியாக இருந்தும் அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் வரையும், சோலாங்க சீஸ் லிட்டில் சைல்டு, குழந்தையா இருக்கும் வரைக்கும் அவனுக்கும் அடிமைக்கு என்ன வித்தியாசம்? இவங்க அப்பா இவன் மேல அவ்வளவு செல்வங்களை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு, ஆனா இவன் இன்னும் மைனர் ஸ்டேஜில் இருக்கிறான், மெச்சூர் ஆக மாட்டேங்கிறான், சிறு பிள்ளையாவே இருக்கிறான், வளரலண்டா. அதனாலதான் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரணும். நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தொடக்க காலங்களில் இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. நானும் பார்த்தீங்கன்னா உபவாசத்தின் மேல் உபவாசம் தான் இருந்தேன். அதுக்கு உபவாசம் இருக்க வேண்டாம் நான் உங்களை யார்கிட்டலும் சொல்லவில்லை. நீங்கள் உபவாசம் இருந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள், வலிமையாக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் ஆதியில் நான் வந்து நிறைய ஜெபம் பண்ணா, நான் 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுறவங்க. அந்த காலத்தில் நான் லாட்ஜில் ரூம் புக் பண்ணி போட்டு 3 நாள் உபவாசம் இருப்பேன், பச்சை தண்ணி கூட குடிக்காமல் அப்படிலாம் இருந்திருக்கிறேன். இங்கே ஒரு சகோதரர் இருக்கிறார், முத்துசாமின்னு ஒரு சகோதரர் இருக்கார், இவருக்கு தெரியும் நான் மும்பையில் இருந்த பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் கண்ணார பார்த்தவர் இன்னைக்கு என்ன பார்க்குறவில்ல, அவருக்கு தெரியும் நான் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன், எப்படி போய் வந்து கொண்டிருந்தேன். அந்த காலத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட துவக்கத்தில் அவரும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு என்ன அந்த சூழலை நாங்கள் 2 அறிந்திருந்தோம். இன்றைய தினத்தில் அவர் எங்களை பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், சிறு பிள்ளையாக இருக்கிறோம், என்ன செய்யலை, வளரலை. வளரும் பொழுது தெரிய வருது, ஓஹோ கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது. நான் ரொம்ப 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 ஜெபிக்கிறதில்ல, நான் ஜெபிப்பை எதற்குன்னு சொன்னால், இன் ஆர்டர் டு மெயின்டெயின் த ஃபெலோஷிப் வித் காட். கணவனும் மனைவியும் பேசிவா இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ தான் அந்த ஆள் வேலை செஞ்சு சம்பளத்தை தருவாருங்கிறதுக்கு இல்லை, நல்ல கணவன் தருவார். ரெண்டு பேரும் பேசிவா இருக்கிறதுக்காக, கணவன் மனைவினா அப்படி தாங்க இருக்கணும், ஒரு ஃபெலோஷிப் வேணும் அப்படி தானே. ரெண்டு நண்பர்கள் பேசிவாங்க இருக்கிறாங்க, ஒரு ஃபெலோஷிப், அந்த ஃபெலோஷிப் தான் ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது அப்படி தானே. அதுபோல் காடோட உள்ள ஃபெலோஷிப்புக்காக தான் நான் ஜெபம். தொடக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜெபமெல்லாம் பட்டியல் போடுகிறதா இருக்கும், ஆண்டவரே அதை செய்யும், இதை செய்யும், இப்படி செய்யும், அப்படி செய்யும், அந்த பிரச்சனை நீங்கட்டும், இந்த பிரச்சனை கட்டும், தலைவலி நீங்கட்டும், கால்வலி நீங்கட்டும், கைவலி நீங்கட்டும், அவர்களுக்கு அது நடக்கட்டும், இது நடக்கட்டும். காலப்போக்கில் வந்து 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 நான் என்ன பண்ணிடுவேன்னா, என்னுடைய எல்லா தேவைகளையும் ஒரு மூட்டையை கட்டிக்கிறது. மூட்டையை கட்டி வச்சுட்டு என்ன பண்ணிடுன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்தால் ஆண்டவரை மூட்டை, இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது எல்லாம் நீரை பார்த்துக்கிறோம். இப்போ நாம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவோம், அவ்வளோதான். நீர் ஏதாவது பேசணும் நான் கேட்குறேன், நான் என்னென்ன பேசணும் அதை நீர் கேளும். நம்ம ரெண்டு பேருக்கு இடையில் என்ன இருக்கிற ஒரு ஓப்பன் டாக். என்னுடைய ஜபங்களுடைய டைமென்ஷன்லாம் மாறிப்போச்சு. இப்போ எல்லாம் நான் ஜபம் பண்ணுகிற பொழுது என்னுடைய தேவைகளையே பட்டியல் போடுறது குறியாக இருக்கிறதில்ல. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எவ்வளோ நேரம் ஜபம் பண்ணாலும், எவ்வளவு துதித்தாலும் ஸ்தோத்தரித்தாலும், என்னுடைய விண்ணப்பங்களை நான் கணிசமான அளவுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கணிசமான அளவிற்கு ஆண்டோட சொல்லனா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. ஐயோ நமக்கு இவ்வளவு தேவைகள் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அதையெல்லாம் போதிய அளவு சொல்லாமல் வெறுமனே ஜெப நேரத்தில் பாடிக்கொண்டும் துதித்து கொண்டும் சோதரித்து கொண்டும் துதித்து நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வந்துட்டுமே இந்த விண்ணப்பத்தையெல்லாம் சொன்னீங்க. இப்போ எல்லாம் அப்படி இல்லைங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன் ஐயா, ஹீ நோஸ் மீ, ஹீ நோஸ் மை சிச்சுவேஷன்ஸ், ஹீ நோஸ் மை சர்க்கம்ஸ்டன்சஸ், ஹீ நோஸ் வேர் ஐ ஆம், எனக்கு என்ன இருக்குது, என்னுடைய மனம் என்ன, என்னுடைய சூழ்நிலை என்ன, எந்த அளவில் எல்லாம் தெரிந்த ஒரு ஆண்டவருங்க. சமீபத்தில் ஒரு ஊழியக்காருடைய ஒரு பிரசங்கத்தில் ஒரு சின்ன பார்ட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அவர் சொன்னார், அவருடைய மற்ற பகுதிகளில் உள்ளதெல்லாம் எனக்கு ரொம்ப அக்ரிமெண்ட்டு கிடையாது, ஆனால் இந்த பார்ட் நல்லா இருந்தது. அவர் சொன்னார், நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதான், தெரியும்ல. அப்போ நீங்கள் ஒரு சின்னோண்டு தப்பு பண்ணாலும் அவ்வளோ சென்சிட்டிவாக கீனாக வாட்ச் பண்ணுறாருல, அப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குல்ல, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குல்ல, அவருக்கு தெரியுமா தெரியாதா, புரியுதா? என்னுடைய தவறுகள் குறைவுகள் குற்றங்கள் எல்லாம் அவ்வளோ உன்னிப்பாக பார்ப்பாருன்னா என் கஷ்டத்தை மட்டும் அவர் பார்க்க மாட்டாரா? என் கஷ்டம் என்னுடைய தவறுகளை குறைகளை எல்லாம் பார்க்கறதுக்கு அவர் ஒரு கண் இருந்தா என்னுடைய கஷ்டங்களே பார்க்க கண் இருக்கும். அதைத்தான் சங்கீதம் 130 பார்ப்பேன். நான் 139 சங்கீதத்தை வாசி தோக்க காலத்தில் எனக்கு பயம் தான் வந்தது, ஐயோ நம்ம ஆண்டவர் இவ்வளவு உன்னிப்பாக கவனிக்கிறார, லெஃப்ட் ரைட்டு இருந்தா எழுந்தா போனா வந்தா வாயை திறக்கிறதுக்கு முன் எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவர்கிட்ட எப்படி தான் நம்ம காலம் கடத்த போறோம்னு தெரியலையே, இவர் இவ்வளவு நம்மளை உன்னிப்பாக கீழே கவனிச்சுட்டு இருக்க போறாரு, நான் எங்கே பிழைக்க முடியும், நம்ம தான் கொஞ்சம் வெளியே போனால் கண் அங்கே போகுது இங்கே போகுது, எண்ணம் எங்கேயோ போகுது, சிந்தனை அங்கே போகுது, கால் எங்கே போகுது, மனம் அங்கே போகுது, நம்ம மனுஷன் தானே,
ஹியூமன் பீயிங்ஸ் தானே. ஆனால் ஆண்டவர் இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா நான் சில நேரத்தில் வாயை திறந்து இவரை திட்டுறது கூட யோசிக்கிறேன், ஆனால் அமுக்கிக்கிறேன் திட்டாம. ஆனால் பைபிள் உன் வாயில் சொல் பரவாததற்கு உன்னை, உன் வாயிலை சொல் பரவாததற்கு முன்னா நன் ஹியூமன் பீயிங்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா வாயை திறந்து சொன்னாதான் அது வேல்யூ. நம்ம மனசுக்குள்ள நீ உருப்படுவிய நாசமாக போவ அப்படின்னா ஆயிரம் சொல்லுவோம், வெளியே அடக்கி வச்சுக்குவோம் இல்லையா. நீ எங்கே உருப்பட போகிற பாரு பாரு உனக்கு என்ன நடக்க போ, ஆனால் வாயினை சொல்லும். ஆனால் பைபிளை படித்தா அது என்ன சொல்லுது, உன் வாயில் சொல் பிறக்கவே இல்லை. இப்போ தான் கன்சீவாக இருக்கு, கன்சீவாக இருக்கிற வேலையிலே அவர் பார்த்துட்டாரு நான் எங்கே பிழைக்கிறது, இப்படியாப்பட்ட ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனே நான் எப்படிடா வாழ்றது, அவன் கண்ட இடத்துல கண்டதெல்லாம் ஒட்டி ஒட்டி வச்சுருக்கான், என் கண்ணை நான் எங்கே கொண்டு போகிறது, நான் ரைட்டில் போனால் அங்கே ஒட்டி வச்சிருக்கான், லெஃப்டில் போனால் எங்கே ஒட்டி வச்சிருக்கான், திரும்ப அங்கே ஒட்டி வச்சிருக்கிறான், நான் ஒன்றையும் பார்க்காதபடி கண்ணில் துடி போட்டு போனேன் நான் எனக்கு ஏன் இடிச்சிருவேனே, எப்படி பிழைக்கிறது. இப்படியே படிச்சிருந்த ஒரு முறை எனக்கு ஒரு ரெவலேஷன் வந்தது, ஓஹோஹோ இவ்வளவெல்லாம் நம்ம ஆண்டவர் நம்மளை வந்து தப்பு தவறலும் கீனை வாச்சனா, இன்னைக்கு நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், மனவேதனையில் இருக்கிறேன், கடனில் இருக்கிறேன், நெருக்கடியில் இருக்கிறேன், துன்பத்தில் இருக்கிறேன், அவர் வாட்ச் பண்ணுறா பண்ண மாட்டாரா. அப்ப என நம்பிக்கை வந்து ஓஹோ நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஜெபத்துல போய் சொல்லி விளக்கி சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க ஆண்டவருக்கு, ஆண்டவரே இந்த பிரச்சனை இப்படி 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 அப்படி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு தீர்வை அவங்களே சொல்லி கொடுப்பாங்க, எனவே நீர் இப்படியாக இப்படியாக செயல்படுவீராக, இப்படியாக இப்படியாக செயல்படுவீராக, மோசையினுடைய நாட்களை செய்தியர் பார்த்தீரோ யோசுடைய எல்லாம் விளக்கி கொடுப்பாங்க. இப்படிதான் தோக்கம் நமக்கு இருந்தது, இப்ப எல்லாம் அப்படி இல்லைங்க. பிள்ளைகளை பற்றி ஜெபம் பண்ணாலும் அப்படி தான், அந்த பிள்ளைகள்லாம் இப்படி இருக்குது எப்படி இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் நான் ஊழியக்காரன், ஒன்றே ஒன்று தான் கேட்டிருக்கேன், எங்கள் ரெண்டு பிள்ளைகளும் எனக்கு பின்னால் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழணும், அவங்க படித்து பட்டம் பெற்று உயர்ந்த நிலைமையில் வந்து எங்கள் அப்பா இவருன்னு சொல்கிறதுல ஒன்று எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. நான் போன பிறகு என்னுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்கிறத பார்த்து கேட்டால் இது சாம்சன் பால் பிள்ளைகள்னு சொல்லணும், அதுதான் நான் கேட்குறது. இதெல்லாம் ரொம்பவும் மாரடிக்கிறது இல்லை, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லை, சொல்லிடுறது ஏன்னா அவருக்கு தெரியும் அவங்களை. என்னுடைய மனைவியும் பையன் பின்னாலேயே சில நேரத்தில் ஏதாவது நோயிட்டால் உடல்நிலை சரினா இந்த மாத்திரை எடுத்துகிட்டு கெஞ்சிக்கிட்டே நடப்பான், சாப்பிட்றா கண்ணா சாப்பிட்றா சாப்பிட்றா சாப்பிடா, அவன் ஓடிக்கிட்டே இருப்பான் வேண்டாம்னு. இப்போ அவனை அவன் அதிகமாக பார்க்குறானா இல்லை அவங்க பார்க்குறாங்களா சொல்லுங்க. அப்போ என்னை அவர் பிள்ளையாக தெரிந்து கொண்டால் ஒரு மனுஷ ஜென்மமே இப்படி பண்ணதுன்னு சொன்னால் அனைத்து ஜென்மங்களை படைத்த ஆண்டவர் எவ்வளவா பண்ணுவார் இல்லையா. அலையலுயா அலையலுயா. அதனால் அவர் தாங்க ஆண்டவர், நம்ம ஆண்டவர். அதனால் என்னுடைய குறைகளை மட்டும் பார்க்குறவர் அல்ல, என்னுடைய வேதனைகளையும் அவர் பார்க்குறார், அவருக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்லி விளக்குறதில்ல, ஏன் நான் விளக்குறேன்னு சொன்னால் அது எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது அவ்வளோதான். நான் ஏன் கஷ்டங்களை சொல்லிட்டு இருக்கிறேன்னா அவருக்கு தெரியாதனால எனக்கு அது ஒரு ரிலீஃப் அவ்வளோதான். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலாக போய் ஆசீர்வாதங்களை தேடாமல் புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறதோ அதனுடைய அடிப்படையிலே தேடுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். புதிய ஏற்பாடிலே பிள்ளைகளானால் சுதந்திரம். அப்போ நாம் வந்து பிள்ளைகள் ஆவதற்கு தான் குறிப்பாக இருந்து செயல்பட வேண்டும். இரண்டாவதாக அனைவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்குறேன், பைபிளை படித்து 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 பின்பற்றுவாங்க, படித்து படித்து பின்பற்றுவாங்க, வார்த்தையின்படி நடப்பாங்க. அப்படிப்பட்ட அநேகருக்கு ஆசீர்வாதம் இல்லாத நான் பார்த்துருக்கிறேன், எந்த விதத்திலும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இவ்வளவும் இந்த மனுஷன் பைபிளை படித்து படித்து பின்பற்றுறாரு, படித்து படித்து பின்பற்றுறாரு, இவருக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை, வார்த்தையின்படி வாழ்கிறாரு இவருக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை. நல்லா கவனிங்க, உபாகமம் 28 அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உனக்கு இன்றைக்கு சொல்லப்படுகிற இந்த கட்டளைகளை கற்பனைகளை நியாயங்களை நீ செல்லுகிற தேசத்திலே கவனமாக பின்பற்றுவாயனால் கடைபிடிப்பாய் என்றால் இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு வரும் என்று சொல்லி 14 ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது.
நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு முன்பாக ஒருவன் எதிர்த்து நிற்பதில்லை. வானம் பொழியும் பூமி செழிக்கும். கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். இவ்விதமா நிறைய பிளஸிங் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் பேஸ் என்ன பழைய ஏற்பாட்டில் சொல்லுங்க, ரொம்ப கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டில் இத்தனை பிளஸிங்ஸுக்கு எதை கண்டிஷனாக சொல்லப்பட்டது? கர்த்தருடைய வார்த்தை, எழுதி கொடுக்கப்பட்ட ரிட்டன் வேர்ட், ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட், எழுதப்பட்ட வேத வார்த்தைகளை படித்து அப்படியே செயல்பட்டால் ஆல் தீஸ் பிளஸ்ஸிங்ஸ் வில் ஃபாலோ யூ ஆஸ் பர் த ப்ரோமிஸ். புரியுதா? புரியுதா? அப்போ நாம இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம், பைபிளை படிக்கிறோம். உதாரணமாக சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் பூமியை சுதந்திரிப்பார்கள். நான் ரொம்பவும் சாந்தமா இருக்கிறேன். ஏன்னா அவன் எதை படிச்சிருக்கிறேன், பைபிளை படித்து சாந்தமாக இருக்கிறேன். ஆனால் ஒன்றையும் சுதந்திரிக்கல, இருக்கிறதும் போயிட்டு இருக்குது. அடுத்த இன்னொரு வசனத்தை, நீதி நிமித்தம் பசி தாகமுடையவர்கள் பாக்கியவான்கள். நான் உடனே நீதி நியாயங்கள் எல்லாத்தையும் குறித்து ரொம்பவும் ஆர்வமாக ரொம்பவும் தாகமாக இருக்கிறேன், ஆனால் ஒரு திருப்தியும் வரலை. புரிகிறதா? ரொம்ப எளிதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் புரிகிறது. ஏன்னா நம்ம நீண்ட காலமாக வேறு விதமாக கேட்டு உட்காந்துருக்குறோம். அதனால வேதம் வசனம் இப்படி தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள ரொம்ப கடினம். பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட வார்த்தைகளை படித்து படித்து பின்பற்றினா அதுக்கு பிளஸ்ஸிங்ஸ் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. புதிய ஏற்பாடு வார்த்தையின்படி வாழ்கிறதல்ல. பின்னால் எதனால சொல்லுங்க, நீ புதிய ஏற்பாடில் எங்கேயாவது போய் நீங்கள் வார்த்தையின்படி வாழ தேவையில்லைன்னு சொன்னால் நம்மளை சும்மா விடுவாங்களா? துரத்தி துரத்தி அடிப்பாங்க இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றதான் பைபிள் சொல்லுது. ஒருவன் என்னுடைய அன்பாக இருந்தால் என் கட்டளைகளை கை கொள்ள கடன் பைபிள் வசனம் வேற இருக்குது. புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே, பழைய ஏற்பாடு தான் எழுதப்பட்ட வார்த்தைகள், எழுதி கொடுக்கப்பட்டது மூசையினால. அந்த வார்த்தைகளை படித்து, உதாரணமாக விபச்சாரம் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, ஆலயத்துக்கு போகணும், இந்தந்த விதமாக வழிபாடு செய்யணும், தசம பாகம் கொடுக்கணும், காணிக்க கொடுக்கணும், இந்தந்த விதமாக நீ வந்து சபை கூடி வரணும், உடை அணியணும், இந்த மாதிரி எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை அப்படியே பின்பற்றினால் தே வில் பி பிளஸ்ட். புதிய ஏற்பாடில் அப்படி இல்லை. வார்த்தையின்படி வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை, தேவாவியின்படி வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட். பழைய ஏற்பாடு வார்த்தையின்படி, புதிய ஏற்பாடு ஆவியின்படி. ஏன்னா பழைய ஏற்பாடை போல மோசை வழியாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது போல புதிய ஏற்பாட்டில் நமக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படலை. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாமல் புதிய ஏற்பாட்டில் நாம் எதை பின்பற்றுறது? வி டோன்ட் ஹேவ் எனி லா. மோசை எழுதி கொடுத்தபடி நமக்கு கொடுக்கப்பட்டதா? இயேசுநாதர் போதனை செய்தார், அதை கேட்டவங்க என்ன பண்ணாங்க? ஆனால் மோசையின் காலத்தில் எழுதிய கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து போதனை செய்தார், போதனை செய்ததை ஒருத கேட்டு இது பண்ணாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு என்ன சட்டம் யோவான் 1:16 17 வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மோசையின் மூலமாக என்ன வந்தது? வாசியுங்கள். மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம், the law of God, rules and regulations of God, அது யார் மூலம் கொடுக்கப்பட்டது? through Moses. கிருபையும் சத்தியமும் இயேசுனால வந்தது. இயேசு கிறிஸ்து போகிறவளை என்ன சொல்லிட்டு போனாரு? நான் ஒரு சட்டத்திட்டம் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறேன், அதை நீங்க என்ன பண்ணுங்க, கவனமாக ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிற ஆசீர்வாதம்லாம் வரும். அப்படி சொல்லலை. நான் போய் தேற்றரவாளரை அனுப்புவேன், அவர் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார், அவர் உங்களை நடத்துவார், அவர் என்றென்று உங்களோடு இருப்பார். புரிகிறதா? அந்த அடிப்படை தான் ரோமர் 8 வருகிற பொழுது அப்போஸ்தலன் பவுல் தெளிவில் எழுதுகிறான், மாம்சத்தின்படி நடவாமல் வார்த்தையின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கனை தீர்ப்பு இல்லை என்று எழுதவில்லை. மாம்சத்தின்படி நடவாமல், வாக்கிங் நாட் அக்கார்டிங் டு த சின்ஃபுல் நேச்சர், நாட் அக்கார்டிங் டு த ஃப்ளஷ், பட் வாக்கிங் அக்கார்டிங் டு த ஸ்பிரிட், ஆவியின்படி நடக்கிறது. அப்போ புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதங்களை பெறணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் அலவ் அவர் செல்ஸ் டு பி லெட் பை த ஹோலி ஸ்பிரிட்.
வெறுமனே பைபிள் இருக்கிற வார்த்தைகளை படிச்சுட்டு உண்மையா இருக்கிறேன், பைபிள் இருக்கிற பழைய வார்த்தை படிச்சு லஞ்சம் வாங்கல, பைபிள் இருக்கிற வார்த்தைகளை படிச்சுட்டு சண்டை போடல, பைபிள் இருக்கிற வார்த்தைகளை படிச்சுட்டு நான் பொறுமையா இருக்கிறேன், அந்த விதமாக நீங்க இருந்தா யூ கேனாட் ஹாவ் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். நீங்கள் புதிய ஏற்பாடு ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் ஆவியின்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியின்படி நடக்க வேண்டும், அதனால ஆவி கொடுக்கப்படுகிறது. எனவேதான் ரோமர் 8:14 என்ன சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்போ நியூ டெஸ்டமெண்ட்ல கான்செப்ட் மாறுகிறது, மோட் மாறுகிறது, சிஸ்டம் மாறுகிறது. இந்த மாற்றம் 2000 ஆண்டுகள் ஆன பிறகு நிறைய பேருக்கு தெரியல. இன்னும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பைபிளை படிக்கிறாங்க. நான் பைபிளை படிக்க வேண்டாம்னு சொல்லலை, நானும் பைபிளை படித்து தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்கிறேன், பிரசங்கம் பண்றேன். ஆனால் பேசிக்கலி ஐ எம் டு பி லெட் பை ஹோலி ஸ்பிரிட். அப்போ என்ன சொல்றா, நீ முதலாவது தேவ ஆவியால் நடத்தப்படும்படியான பரிசுத்தாவியை பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தாவியை பெற்று அந்த ஆவியின் மூலமாக வார்த்தைகள்லாம் வழி நடத்தப்படும். அதுக்கு பைபிள் ஹெல்ப் பண்ணும். இப்போ பைபிளில் சொல்லப்படாத நிறைய மேட்டர் இருக்கு, இருக்குதா இல்லையா? நவநாகரிக சூழலில் நாம் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி கல்யாணம் பண்ணணும், டிவி, கூகுள், இன்னும் யூடியூப், இன்னும் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இந்த மாதிரி நிறைய டிவைசஸ், டிவி, இது போன்ற காரியங்களின் அடிப்படையில் நான் என்ன மாதிரி நடந்துக்கிறதுக்கு பைபிள் என்ன இருக்கு சொல்லுங்க. எந்தெந்த சீரியலெல்லாம் பார்க்கலாம், எந்தெந்த சீரியலாம் பார்க்கக்கூடாது, ரெஸ்லிங் பார்க்கலாமா, சொல்லுவதெல்லாம் உண்மை அதிலேயே பார்த்துட்டுக்கலாமா, எதை பார்க்குற எதை பார்க்கக்கூடாது. அதனால தான் நிறைய பேர் கேட்குறாங்க, இதெல்லாம் நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்களே, ஒரு வசனம் எடுத்து காட்டுங்க, நீ எந்த பைபிள் எடுத்து காட்டுறது, மதுபானம் குடிக்கக்கூடாதுன்னு ஒய்ஃபு கேட்டா, இந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவன் தண்ணி அடிக்கிறேன்னு கேட்டா, ஏன் அதில் என்ன தப்பு, தண்ணி அடிக்கூடாது பைபிள் எழுதியிருக்கா? ஐயோ அந்த எபேசியரில் எழுதியிருக்குது, அது மதுபான வெறி கொள்ளாமல், வெறிக்கிற அளவுக்கு தான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஒரு அளவுக்கு மெயின்டைன் பண்ணி குடிக்கலாம், காவோ பிவோ ஆறாம் கரோ, அந்த அளவுக்கு குடிக்கலாம். அதனால நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா பைபிள் இல்லை. அதனால நியூ டெஸ்டமெண்ட்ல உங்களுக்கு சட்டத்திட்டம் எழுதி கொடுக்கலைங்க. இயேசுநாதருடைய போதனைகள் எல்லாம் வந்து பொதுவான ஆலோசனைகளும் தேவனுடைய சித்தம் என அறிவிப்புகளும் தான். ஆனால் நாம் நடத்தப்படுகின்ற, அதாவது எந்த சட்டத்தினால் நடத்தப்படுகிறோம்னா ஆவியின் சட்டம், அதுதான் ஆவியின் பிரமாணம். எனவேதான் கலாத்தியர் 5:16 வாசிங்கள், 5:16 கலாத்தியர், கலாத்தியர் 5:16. ஏன் வார்த்தை கேட்டபடி நடங்கள் சொல்லல, புதிய ஏற்பாட்டில் எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை இல்லை, அந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ளடக்கின ஆவியானவர். புரிகிறதா? அந்த ஆவியானவர் நடத்தணும். அப்ப ஆவி கேட்டபடி நடந்தா மாம்சத்தின்படி நீங்க நடக்க மாட்டீங்க. ரோமர் 8:13 வாசிக்கும் பொழுது மாம்சத்தின்படி நடந்தால் நீங்கள் அழிவீர்கள். எனவே புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியினால் நடத்தப்படுது. இது வந்து நிறைய பேருக்கு விளங்காது, என்ன போகிறது, எப்படி பரிசுத்தாரும், பரிசுத்தாவியால் நீங்கள் நடத்தப்படுகிற பொழுது அதுக்குள்ள பைபிளும் வரும். புரிகிறதா? பைபிளில் இருக்கிற வசனங்களுக்கு பரிசுத்தாவியனுடைய வழிநடத்தல் ஒருபோதும் முரண்படாது. ஆனால் பைபிளில் இருக்கிற வசனங்கள் நம்முடைய இன்றைய வாழ்க்கை முறைக்கு எல்லாத்தையும் சொல்லலை, ஆவியானவர் சொல்கிறார். அது எப்போ கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதனுக்குள்ள ஆவி வரும். அப்போ அவனுக்கு சினிமா பார்த்துட்டே இருக்கிறவள தெரியுங்க, நான் இவங்க சொல்லுவாங்க, நான் நல்ல சினிமா தானே பார்க்குறேன், சிவாஜி கணேசனுடைய பழைய பாசமலர், ஆலயமணி, அதெல்லாம் தான் பார்க்குறேன் நான், அதில் இது நல்லது கிட்ட சொல்ல வரல. நீ சினிமா பார்க்கறது தப்பா சரியா, நீ விடிய விடிய உட்காந்துட்டு கூகுள் சர்ச் பண்ணுறது சரியா தவறா, இதெல்லாம் வார்த்தையின்படி பார்த்தா கண்டுபிடிக்க மாட்டேன். ஆவியை நீ பெற்றிருந்தால் அந்த ஆவியானவர் உன்னை கான்விக் பண்ணுவார், அந்த ஆவியானவர் உனக்குள்ள வெளிப்படுத்துவார். உனக்கு தெரியும் நீ ரொம்ப நேரம் அதில் இருக்க முடியாது, உனக்குள்ள என்ன வரும், ஒரு ஜால்ட் வரும், தப்பா போயிட்டு இருக்கோம். எந்த வார்த்தையின்படி, வார்த்தையின்படியில் ஆவியின்படி என்னை நடத்துகிற ஆவியாரம் இந்த மாதிரியே நீ பார்த்துட்டு இருக்க, சரியில்லப்பா, நீ ராங்கா போயிட்டு இருக்க, உன் சமாதானத்தை இழப்பதற்கான சூழலுக்கு நேரம் நீ போயிட்டே இருக்கிற, சஞ்சலத்தை பெருக்கிக் கொள்ள சூழலுக்கு நீ போயிட்டு இருக்கிற. அப்ப இவைகள் எல்லாவற்றுக்கும் எழுதப்பட்ட வார்த்தையில ஆவியானவர் வருகிற பொழுது எந்த இடத்துல எப்படி எது எல்லாம் விளங்குங்க.
ஆவிய பிரமை எவனுக்கு விளங்காதது. அவன் உலகத்தினுடைய அடிப்படையில் கேட்பான் எது சரி எது நேரம். கிறிஸ்தவத்திற்கு கொடுக்கப்பட்டிருப்ப பரிசுத்தாவர். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னவைகளை அவர் உங்களுக்கு நினைவுபடுத்துவார். அவர் என்னிடத்திலிருந்து எடுத்துதான் உங்களுக்கு சொன்னதுனால நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறதுல எதுவுமே கான்ட்ரடிக்ட் ஆகாது. அதனால யாருமே வந்து இது ஒரு புதிய அறிவிப்பு, இது ஒரு புதிய ரெவலேஷன் அப்படின்னு வேதத்துக்கு முரண்பட்டதை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எனவே வார்த்தையை படிச்சு படிச்சு நடக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். சரிங்க, இப்போ நமக்கு பரிசுத்தாவி பெறுகிறதுக்கு என்ன பண்றது? டைம் ஓவர் ஆயிப்போச்சு. புதிய ஏற்பாட்டு மணி ஆவியினால் நடத்தப்படணும். நமக்கு முதலாவது என்ன வேணும்? என்ன வேணும் டக்குன்னு சொல்லுங்களா? மீட்டிங் முடிய போற நேரம் தானே. ஆவி வேணும். இப்ப ஆவிய பிறமை என்ன பண்றது? தேவனுடைய ஐக்கியமா இருக்கனால ஆவி இருந்தாதாங்க ஐக்கியமாவீங்க. ஐக்கியமா இருக்கனால ஆவி வர்றது கிடையாது. ஆவி இருக்கனாலதான் ஐக்கியமா இருக்கிறீங்க. விசுவாசத்தினால புத்திரனானால் யார் ஆகிறோம்? புத்திரனானால் சுதந்திரமாமே. கலத்தியர் ஆறாம் அத்தியாயத்தினுடைய ஏழாம் வசனம் வாசிங்கள் மறுபடியும். கலத்தியர் 4:7 யாரா ஒருவர் தெளிவாக படியுங்கள். அடிமையா இராமல் புத்திராய் இருக்கிறாய். புத்திரனை ஆனால் அதுக்கு புந்திர வசதி வாசியுங்கள். நல்லா கவனிங்க. மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்களுக்குள்ளே அனுப்பினார். அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் பிகம் காட்ஸ் சன். ஆண்டவுடைய பிள்ளையாக மாறுகிற பொழுது ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் ஹேவ் த ஹோலி ஸ்பிரிட். அதான் பய வார்த்தை சொல்லுது. புத்திரன்னா ஆவி இருக்கணும், அப்படிதானே? இப்போ சிங்கம், கரடி, புலி, பசு இந்த மிருகங்கள்லாம் அப்படி இருக்குன்னா அதற்கு தேவையான ஆவி இருக்கணுமா இருக்க வேண்டாமா? சிங்கத்துக்குள்ள சிங்க ஆவி இருக்கணும், புலிக்குள்ள புலி ஆவி இருக்கணும், காளைக்குள்ள காளை ஆவி இருக்கணும், அந்தந்த மிருகத்துக்கு ஏற்றபடி ஆவி இருக்கணும். அப்ப நீ தேவனுடைய பிள்ளைன்னா உனக்குள்ள என்ன ஆவி இருக்கணும்? அப்ப இந்த ஆவி எப்போ வரும்? எப்ப நாம மறுபடியும் பிறக்கிறோமோ அப்ப வரணும் இல்லையா? When we feel that, when we know that we are born again in Christ, that time automatically we have received the Holy Spirit. அப்புறம் எதுக்கு அபிஷேக கூட்டத்துக்கு எல்லாம் போகணும்? அப்புறம் எதுக்கு வரம்பெற்ற ஊழியர்கிட்டத்துல போகணும்? அப்புறம் எதுக்கு காத்திருக்கணும்? அப்புறம் எதுக்கு உபவாசம் இருக்கணும்? வேதம் உங்களுக்கு சொல்லலையே நீங்க உபவாசம் இருந்தா ஆவியை பெறுவீர்கள் என்று. வேதம் காத்திருந்த ஆவியை பெற சொல்லல. காத்திருந்த எதுக்குன்னு சொன்னா பரிசுத்தாவி இன்னும் உலகத்துல முதல் முறையாக கூட ஊற்றப்படாத அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து வந்து பரமேறி செல்லுகிறார். சென்று பரிசுத்தாவி அனுப்புகிறார். அனுப்பின ஆவி வருகிறதுக்கு காத்திருக்க சொன்னார். இப்ப வந்துச்சு. இப்ப நீ சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் நடத்த தேவையில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆவியில நிரம்பி ஆராதனை பண்றதுக்காக இங்க சனிக்கிழமை என்ன நடத்த தேவையில்லை? காத்திருப்பு கூட்டம் நடத்த தேவையில்லை. இன்னைக்கு நம்மளால எங்க போ என்ன செய்யறாங்க? அபிஷேகம் பெறுறதுக்காக இங்கே ஓடுறாங்க. வரம் பெற்ற ஊழியத்தில் வசனம் சொல்லுது, நீ தேவ பிள்ளைன்னு சொன்னா உனக்குள்ள ஒரு ஆவி வருமே. வருமா வராதா? இல்லைங்க, அப்பவே நான் தேவ பிள்ளைய பிறந்துட்டேன், ஆனால் அதுக்கு தேவையான ஆவி இனிமேல் தான் வாங்கணும். இல்லைங்க, குழந்தை பிறக்கும் பொழுதே அது மனுஷ ஆவியோட தானே பிறக்குது. சொல்லுங்க, எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு போக வேண்டிய இடத்துக்கும் போயிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இதுக்கும் தலையாட்டிக்குவாங்க, அவர் சொல்றதுக்கும் தலைவன். ஆக சத்தியத்தை வேதன்படி பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறீங்க. தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னா ஆவி இருந்தால் பிள்ளை. எனவேதான் எபேசர் 1:13-14 சொல்லுகிறது, சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டீர்கள். எனவே காத்திருப்பு கூட்டம் நடத்துகிற இடங்கள்ல போய் காத்திருந்தல்ல பரிசுத்தாவை பெறுவது. அபிஷேக கூட்டம் நடத்துகிற இடத்துல சென்று அபிஷேக கூட்டத்துல பெறுவதல்ல பரிசுத்தாவை. இல்லைனா உபவாசங்கள் இருந்து பெறுவதல்ல பரிசுத்தாவை. இல்லைன்னா வரம்பற்ற ஊழியர்கள் கை வைத்தால் தான் இறங்குவதல்ல பரிசுத்தாவை. பரிசுத்தாவை என்பது என்னை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது, என்னை பாவி என்று உணர்ந்து நான் பாவ மன்னிப்பை ஆண்டவரை கேட்கும் பொழுது, நான் இரட்சகரை தேடி எனக்கு இரட்சிப்பை கேட்கும் பொழுது நான் பரிசுத்தாவை பெறுகிறேன். அல்லேலூயா. இதை எப்படி நான் வந்து என்னுடைய அதாவது என்னுடைய ரியல் லைஃப்ல வந்து என்ஜாய் பண்றது?
For that you need faith. விசுவாசம். பைபிள் சொல்லுது, வார்த்தை சொல்லுது இல்லையா, வேத வசனங்கள் சொல்லுது, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா உனக்கு ஆவி கிடைக்கும்னு. அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்டாயா, துள்ளி குதித்து கூட நீ சொல்லலாம், நான் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டேன், பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டேன். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தொடர்ந்து செயல்படு, அந்த ஆவியானவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. அதற்கு பதிலாக ரட்சிக்கப்பட்டாச்சு, மனம் திரும்பியாச்சு, மறுபடியும் பிறந்தாச்சு, ஆனால் ஆவியானவர் தான் இன்னும் வரலன்னு சொன்னா அதெல்லாம் சரியில்லைங்க. தேவனுடைய பிள்ளையாக பிறந்த ஆவியை பெற்றிருப்போம். அல்லேலூயா. ஆக அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் வேத வசனங்களை படித்து படித்து பின்பற்றதில் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படணும். ஆவியானவர் நம்மை வார்த்தையின் வழியாக வழி நடத்துவார். புரிகிறதா? ஆவியானவரால் வேத வசனங்கள் வழியாக வழி நடத்தப்படுவோம். அதனால தான் டெய்லி பைபிள் படிக்கணுங்கிறது. அந்த பைபிள் படிக்கும் பொழுது ஆவியானவர் என்ன செய்வார், அந்தந்த நாளுக்கு தேவையான வழி நடத்தல் அந்த வார்த்தையின் மூலமாக கொடுப்பார். பல நேரங்களில் வசனம் இருக்கா வார்த்தையும் இருக்கா நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் எது சரி தவறு என்பதை அறிய செய்வார். அது பைபிளில் அந்த விதமாக வார்த்தை எழுதப்பட்டதுனால நம்முடைய இன்னர் கன்விக்ஷன், நமக்கு ஹோலி ஸ்பிரிட் என்ன செய்கிறாரு, கன்வெக்ட் பண்ணி சொல்கிறார், இது சரி இது தவறு, இப்படி போகலாம் இப்படி போகக்கூடாது, இப்படி முடிவெடுக்கலாம் இப்படி முடிவெடுக்கக்கூடாது. இந்த அனுபவங்களுக்கு வருகிறோம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டின் அடிப்படையிலே ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மத்தேயு 6:33 சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும். முதலாவது seek first the kingdom of God. அங்க போயிட்டு இங்க போயிட்டு அவரை பார்த்து இவரை பார்த்து அந்த வழியில போய் இந்த வழியில போய் எல்லா வழியிலும் போய் இனி ஒரு வழியும் இல்லைங்கிற நிலைமை வந்த பிறகு ஆண்டவரை தேடுறதில்ல. என்ன செய்யணும்? முதலாவது தேவனை அறிந்த பிள்ளைகள், அறியாதவர்கள் இருக்கலாம், அறிந்தவர்கள் எந்த ஒரு காரியத்துக்கும் முதலாவது இங்க தான் போகணும். இப்போ அங்கே பார்க்கும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு என்று சொல்லுகிறோம், தேவனுடைய ஆளுகை தேடு. அப்போ சீக்கிங் காட், முதலாவது ஆசீர்வாதங்களை அல்ல ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை தேடணும். ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்தே நாம் தேடிக்கிட்டு தான் இருக்கோம், அப்படிதானே, நல்லா கவனிங்க. ஒரு தேடல் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. எதை தேடுறது? எனக்கு என்ன நன்மை வேணும் அந்த நன்மையை தேடுறதில்ல, அந்த நன்மை யார் கொடுக்குறாரோ அவரை தேடுறது, அப்படித்தானே. ஒரு பணக்காரட்டு நிறைய பணம் இருக்குது, எனக்கு தேவை இருக்குது, எனக்கு எப்பெல்லாம் பண தேவை இருக்குதோ அப்போ போய் அந்த பணத்தை மட்டும் தேடினா அவர் எனக்கு கொடுக்கறது யோசிப்பார் இல்லையா. அதற்கு பதிலாக காலையும் அவரை சந்திக்கிறேன், மாலையும் அவரை சந்திக்கிறேன், ஒவ்வொரு மூணு நாள் அவரை சந்திக்கிறேன், அந்த மாதிரி சந்திப்புகள் இருக்கின்ற பொழுது எனக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் நான் கேட்காமலே அவர் கொடுப்பார், அப்படித்தானே. ஏன்னா அவருக்கு எனக்கிட்ட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதனால என்னுடைய நிலைமைகளும் அவருக்கு தெரியுது, அந்த நேரத்தில் நான் கேட்காமலே கொடுக்குறார். ஆனால் நான் எப்பொழுதாவது ஒரு முறை தான் அவரை சந்திக்கணும், 6 மாதத்துக்கு ஒரு முறையோ ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ. அதனால சிலர் நம்ம வீட்டுக்கு வர்றாங்கனாலே உடனே நமக்கு தெரிஞ்சிடும் ஏதோ பிரச்சனை இருக்குது, ஐயா சும்மா எல்லாம் வரமாட்டார், நலம் விசாரிக்கிறதுக்கெல்லாம் வரமாட்டார், அவர் எதுக்கு தான் வர, எப்போவாது அவருக்கு ஒரு சிக்கல் பிரச்சனை ஏற்பட்டால் தான் வருவார். அந்த மாதிரி வரவேல நம்ம இருந்தாலும் என்ன பண்ண மாட்டேங்கிறோம், கொடுக்கறதுக்கு தூண்டப்பட மாட்டேங்கிறோம். ஆனால் டெய்லி நம்மகிட்ட பழகி கொண்டிருக்கிறவர் அவருடைய கஷ்டத்தை சொல்லுகிற பொழுது இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறார் சொல்லிட்டு நாம் என்ன செய்கிறோம், அவருக்கு உதவி செய்கிறோம். எனவே அருமையானவர்களை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், காடோட முதல்ல ஒரு நல்ல ஃபெலோஷிப்பாக வச்சுக்கணும். ஆசீர்வாதங்களை தேடுகிறதால ஆசீர்வதிக்கிறவரை தேடணும், அதுதான் அனுதின வாழ்க்கை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நம்ம தேடிட்டே இருக்கிறோம். காலை எழுந்த உடனே அந்த காலத்தில் காலையில் எழுந்தது நரசூஸ் காப்பின்னு ஒரு விளம்பரம் வரும் ரேடியோவில் எல்லாம். இப்போ அதில் மாறி போச்சு, காலை எழுந்ததும் என்ன தேடுறோம், என்ன பிரதர் டேவிட் இப்போ என்ன தேடுறாங்க, என்ன? ஆமாம், ஆண்டி சொல்கிறாங்க ஜீவனுடைய தேடுறாங்க, அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க இல்லை, ரொம்ப எக்ஸப்ஷனலாக இருக்கிறாங்க. நார்மலாக இன்றைக்கி சொசைட்டியில் பார்க்கும் பொழுது காலையில் எழுந்த உடனே காஃபி குடித்தாங்களோ பல் விளக்கலாங்களோ முதல்ல திறக்கிறது என்னது, ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, அதுக்குள்ளே கோழி வட்டம் வட்டமாக எதுக்கு மேலெலாம் இருக்குது, எந்தெந்த ஐக்கானுக்கு மேலே ஒரு ரவுண்டு வந்துருக்குது, ஏன் ஏதாவது வந்திருக்கும், ஏதாவது வந்திருக்கும். காலை எழுப்பணுன்னா கண்ணு கூட சரியாக திறக்காது, ஏன்னா இரவில் ரொம்ப நேரம் அதை தான் பார்த்துட்டு தூங்க போயிருக்கிறாங்க. அப்புறம் காலை எழுந்தால் கண்ணு பிரைட்னஸ் கூட இல்லை, இருந்தாலும் நவுடு நோடி என்ன தேடுறாங்க, ப்ரஷ் எங்கே இருக்குது, பேஸ்ட் எங்கே இருக்குது, அதே தேடுறாங்க, ஃபோனை தான் தேடுறாங்க. நாள் முழுவதும் தேடல் தாங்க,
சாப்பாடை தேடுறோம், காஃபியை தேடுறோம், டீயை தேடுறோம், சம்பாதிக்கிறத தேடுறோம், வீட்டை தேடுறோம், உடையை தேடுறோம், சும்மா இருக்கிறோமா? ரெண்டு ஒரு மணி நேரம் சும்மா இருக்க நேர்ந்தா எங்க போகலாம், எந்த அவுட்டிங் போகலாம், எப்படி டைம் பாஸ் பண்ணலாம்? தேடல். எப்போ அந்த மனம் ஏதாவது தேடிட்டே இருக்குது, சும்மா உட்காராத அது எழுந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அடுத்த மணி நேரத்துக்கு என்ன பண்றது? ஆல்வேஸ் சம்திங் அவர் ஹார்ட் இஸ் சீக்கிங், இல்ல அவர் மைண்ட் இஸ் சீக்கிங், தேடிக்கொண்டே இருக்கிறது. தேடாதது என்ன தெரியுமா? தேவனை தேடுவது. வேற எல்லாம் தேடுது. சாயங்காலம் ஆனவுடனே காஃபி குடிக்கணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், சமோசா சாப்பிடணும், பப் சாப்பிடணும், கொஞ்சம் இடம் வச்சுன்னா ஏதாவது மட்டன் சிக்கன் சாப்பிடணும், ஏதாவது கடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் சீரியல் பார்க்கணும், சினிமா பார்க்கணும், வெளியே போகணும், ஷாப்பிங் போகணும், மால் போகணும், ஊர் போகணும், உலகம் போகணும், ஊருக்கு போகணும், அவங்கள பார்க்கணும், இவங்கள போகணும். ஆல்வேஸ் சீக்கிங், சீக்கிங், சீக்கிங். வேதம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனிதன் கடவுளோடு இணைந்திருப்பது, மனித உறவுகளோடு இணைந்திருப்பது, எல்லாவற்றையும் விட மனிதன் அதிகமாக இணைந்திருப்பது தான் கையில் வைத்திருக்கிற மொபைல் ஃபோனோடு தான், இல்லையா? மொபைல் ஃபோனோட தான் அடிக்கடி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொருளை திரும்பி திரும்பி பார்க்குறான்னா அது எந்த பொருள் தான்? அதெல்லாம் இப்போ ஃபேஷனை பார்த்தீங்கன்னா பாக்கெட் இருந்தாலும் ஃபோன் அங்கே வைக்க மாட்டேங்கிறாங்க, பேக் இருந்தாலும் வைக்க மாட்டேங்கிறான், அப்படியே கையில் வச்சுக்கிறாங்க. அவ்வளோ நீட்டாக ஒரு ஃபோன் வச்சுருக்கலாம், அது ஒரு ஃபேஷன், அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். எங்கே போனாலும் கையில் பிடிச்சிட்டே போவாங்க. மீன் கடைக்கு போனாலும் அதை பிடிச்சது உடனே அங்கேருந்து என்ன ஒன்றுமே இருக்காது, உடனே என்ன பண்ணுவாங்க? டச் பண்ணுவாங்க, திறப்பாங்க, மூடுவாங்க, என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்களா, ஒன்றுமே இருக்காது. அப்புறம் கையில் சும்மா தண்டத்துக்கு ஃபோனை வச்சுருக்க முடியுமா? உடனே அலோடு சொல்லுவாங்க, சும்மா சொல்கிறாங்களா இல்லை தேவை இருந்தால் சொல்கிறாங்க, ஒன்றுமே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு பந்தா. சங்கீதம் 16:8 வாசிக்கும் பொழுது தாவீது சொன்னான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு பிசாசு என்ன சொல்றான் தெரியுமா? ஸ்மார்ட் போனை எப்பொழுது நீ உனக்கு முன்பாக வைத்திருக்கிறாய், நீ உருப்படுவதே இல்லை, நீ உருப்பட போகிறதே இல்லை. அவன் கர்த்தரை முன்னால வச்சிருந்தாங்க. அவன் சொன்னான், நத்திங் வில் ஷேக் மீ. இன்னைக்கு நாம் என்ன வச்சிருக்கிறோம்? ஜெபம் பண்ண போனாலும் அதை தான் வச்சுருக்குறோம், பைபிள் படிக்க போனாலும் அதான் வச்சுருக்குறோம், சர்ச்சில் போனாலும் அதை வச்சுருக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்ச்சஸில் போனாலும் யாருக்கையிலையும் பைபிள் கிடையாது, பாட்டு பாட போனால் பேப்பர் கிடையாது, அங்கே போய் என்ன செய்கிறாங்க? செல்லாம் ரிலேபிள் கிடையாதுங்க, நீங்கள் பாடலை அங்கே ஓப்பன் பண்ணி அது வேறு ஒன்று வந்து நிற்கும். சிக்கலாக இப்போ சபை சூழல்களில், ஆலய சூழல்களில் இன்னும் கொஞ்ச நாள் பைபிளே படி கொண்டு போங்க, அது ஒரு ஃபேஷன். எல்லாம் நாங்கள் மொபைல் வழியாக தான் போயிட்டுருக்குறோம், பைபிள் படிக்கிறதுக்கு மொபைல் தான், ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறதுக்கும் பைபிள் தான், அது மொபைல் தான், பாடல்கள் பாடுறதுக்கும் மொபைல் தான், எல்லாம் மொபைல். ஆக நாசகாரியை கையில் வைத்து கொண்டு வாழ்கிறோம். நாள் முழுவதும் ஃபேஸ்புக், நாள் முழுவதும் வாட்ஸ்அப், நாள் முழுவதும் ட்விட்டர், நாள் முழுவதும் யூடியூப், நாள் முழுவதும் கூகுள் சர்ச். நாசமாக போவதற்கான அத்தனை வாய்ப்புகளை ஒன்றடைக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காட் நெவர் பிளஸஸ், நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தரை முன்பாக வைப்போம். அல்லேலூயா. அதுக்காக நான் ஃபோன் வேண்டாம், ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாதுங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சொல்லுகிற காலகட்டத்தில் இல்லை, ஆனால் சொல்லுகிற எச்சரிக்கையாக இருங்க. உங்களை அதிகமாக திரும்பி பார்க்க வைப்பது எது என்பதை யோசியுங்கள். உங்களை அதிகமாக தேட வைப்பது எது என்பதை பாருங்கள். உங்களுடைய கவனத்தை அதிகமாக இழுப்பது எது என்பதை பாருங்கள். கர்த்தர் இழுக்க வேண்டுமா? கர்த்தருடைய வார்த்தை இழுக்க வேண்டுமா? கர்த்தருடைய சமூகம் இழுக்க வேண்டுமா? நித்தியம் இழுக்க வேண்டுமா? இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள பலவிதமான தீ அம்சங்கள் இழுக்க வேணும். பி கேர்ஃபுல். நான் அதை விட்டு விலகி ஓட சொல்லவில்லை, அதுக்குள்ளிருக்கிறவைகளிலே விலகி ஓடுங்கள். இயன்ற வரைக்கும் அதை உங்களுடைய வாழ்க்கையில் சற்று தூரமாக வையுங்கள். எப்பொழுதும் அதை நெஞ்சார் அணைத்து கொண்டு வாழாதிருங்கள். எப்பொழுதும் அதிலிருந்து ஏதோ ஒன்று வர வேண்டும் என்று எதிர்பார்த்து வாழாதிருங்கள். நீங்கள் அதற்கான வாசலை திறந்து விட்டு விட்டால் உங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். நான் என்னுடைய எந்த ஃபோன்லையும் யாருடைய நோட்டிஃபிகேஷனுக்கும் அலோவ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது எவனோ அதான் போட்டே இருப்பான். நான் வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை. நான் சில நேரத்தில் ரொம்ப அவசரம்னா அந்த நேரத்துக்கு மட்டும் அதை ஆக்டிவேட் பண்ணுவேன். ஏன்னா நான் வாட்ஸ்அப் குரூப்புகளை சேர்ந்தேன்னா ஊறுபட்டதெல்லாம் வரும். அந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் அதுதான் நடக்குது. விசித்திரமானது, வேண்டாதது, அவசியம் இல்லாதது, பக்தியை வளர்க்காதது, அங்கே நடந்தது, இங்கே நடந்தது, எல்லாத்தையும் போடுறான். அதில் 100 நல்லது, அந்த ஒரு நல்லதுக்காக 99 தேவையில்லாததெல்லாம் நான் என்ன பண்ண வேண்டியிருக்குது? அது அடிக்கடி ஒரு சத்தத்தை கொடுக்குது, உடனே எடுத்து பார்க்க வேண்டியது. சர்ச்சில் இருந்தால் இருக்க முடிய மாட்டேங்குது, சத்தம் வந்துச்சு, நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்துச்சு. அதனால் ரகசியமாக எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஏதோ அவங்களுக்கு எமர்ஜென்சி கால் வந்த மாதிரி
வெளியே எடுத்துட்டு போய் பார்க்குறாங்க. வந்தது ஒன்றும் இல்லை, வேற விஷயம். அவங்க எங்கேயோ போய் துணி வாங்கியிருக்கிறாங்க, துணியை வாங்கி உடுத்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டாங்க. ஒரு செல்ஃபி எடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, அனுப்பிட்டாங்க. அதுக்கு இவங்க சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்கள ஜெப வேலையில் என்ன வருது, நோட்டிஃபிகேஷன் வருது. உடனே என்ன செய்கிறாங்க, எடுத்துட்டாங்க. இனி அதுக்கு பதில் இவங்க ஒன்று அனுப்ப வேண்டாமா, இவங்க ஒன்று கண்ணாடியில் இப்படி பார்த்துட்டு உடனே இப்படி. முதலாவது தேவனையும் தேவனுடைய நீதியும் தேடுங்கள். அல்லேலூயா. ரொம்ப பொல்லாத காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பிரசங்கம் பண்ணலாம், கேட்கலாம். நடைமுறையில் லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். வி நீட் மோர் கிரேஸ் ஃப்ரம் காட். இல்லைன்னா இந்த டிவைசஸால நம்முடைய வாழ்க்கையை அழிந்து விடும். ஆக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவங்களெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள், அவருடைய ஐக்கியத்தை தேடுங்கள். உங்களுடைய நன்மைகளையே, உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேடிக்கொண்டாதுங்கள். அவருடைய ஐக்கியத்தை தேடுங்கள், அதனுடைய விளைவு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. கண்களை மூடி நான் செபிக்கவும். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்த பொழுது தேவன் நம்மை பிச்சைக்காரர்களாக அல்ல, பிள்ளைகளாகவே அழைக்கிறார் என்ற உண்மையை பார்த்தோம். தேவ ஆசீர்வாதங்கள் பிச்சையாக கொடுப்பதல்ல, பரிசாக கொடுக்கப்படும் பார்த்தோம். அடிமைத்தனமான ஒரு பக்தியில் ஆண்டவர் விரும்புகிறார், அன்பு சார்ந்த ஒரு பக்தி ஆண்டவர் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டினுடைய அடிப்படையிலே ஆசீர்வாதங்களை தேடுவதல்ல, புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கையின் நீதிகளின்படி ஆசீர்வாதங்களை தேட வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம கூட பேசினார். நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் உபவாசிக்க வேண்டும், நாம் காணிக்கை கொடுக்க வேண்டும், ஆராதிக்க கொடுக்க வேண்டும். ஆனால் இவைகளையே நாம் நம்பிவிட்டோம் என்றால், இவைகளையே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொன்னால், அது ஒரு பழைய ஏற்பாட்டு சித்தாந்தம். பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமாமே, நாம் பிள்ளைகளாக இருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளுக்குரியதான தகுதியை பெற்றுக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயத்தை பெற்றுக்கிறோமா? இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மாலை வேளையிலே நமக்குள் நாம் யாராக இருக்கின்றோம், தேவனுடைய பிள்ளைகளாகிவிட்டோமா என்பதை யோசிப்போமா? இல்லை என்றால் இந்த மாலை வேளையிலே தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதுவாக ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பகுதியாகிய புத்திர சுவிகாரத்தின் ஆசீர்வாதத்தை தேடுவோமா? ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக நான் இருக்க வேண்டும், உம்முடைய பிள்ளையாக நான் பிறக்க வேண்டும், உம்முடைய பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த வேளையில் என்னை அர்ப்பணிக்கிறேன், என் பாவங்களை குறைகளை மன்னித்து என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று நாம் செவிப்போமா? வேத வசனங்களை நாம் தினமும் படிக்கலாம், வேத வசனங்களை படித்து அவற்றில் பலவற்றை பின்பற்றலாம், ஆனால் வேதாகமும் பரிசுத்த ஆவியினால் நாம் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. நமக்குள்ளாக தேவ ஆவியானவர் இருந்து நம்மை நடத்துவதை நாம் அறிய வேண்டும். தேவ ஆவியால் நடத்தப்படுகிற விளைவுதான் தேவ ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு நாம் தேவ ஆவியால் நடத்தப்படுகிறோமா? அந்த தேவ ஆவியால் நடத்தப்படுவதற்கு நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? இந்த மாலை வேளையிலே ஆவியால் நடத்தப்படும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்க முன்வருவோமா? முதலாவது தேவனை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, முதலாவது தேவனுடைய நீதியை ஒவ்வொரு நாளும் நாம் தேடிக்கொண்டே இருக்கும்படியாக நிறைய நிறைய காரியங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய இருதயம் அநேக காரியங்களை தேடிக்கொண்டே இருக்கிறது. நேரமில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த உலகத்திலே தேடப்படுவதற்கு ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனை தேடுகிறவர்கள் தான் வாழ்வார்கள். தேவனை தேடுகிற இருதயமே வாழும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை தேடுகின்ற ஒரு ஆவி நமக்குள் இருக்கின்றதா? தேவனுடைய பிள்ளை என்றால் தேவனுடைய ஐக்கியத்தை தேடுவோமே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம் எவ்வளவு ஆர்வமாக செல்லுகிறோம், யாரோடோ தொலைபேசியில் பேச சொன்னால் எவ்வளவு நேரம் பேசுகிறோம், ஆண்டவரோடு பேச செல்லுகிற பொழுது எவ்வளவு நேரம் நம்மால் பேச முடிகிறது, மற்றவரோடு பேசுகிற பொழுது இன்னும் கொஞ்சம் நேரம் தேவை என்ற அடிப்படையில் பேசுகிறோமே. ஆண்டவரோடு ஏன் பேச முடியவில்லை? இவ்வளவு தொலைபேசி வழியாக நாம் பேசுகிறோமே, அது நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறதா, சந்தோஷத்தை கொடுக்கிறதா? அது நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறதா? அந்த நேரங்களிலே
நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வேதனைகளை சொன்னால், நம்முடைய நிலைமைகளை சொன்னால் எவ்வளவாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அவ்விதமான ஒரு ஆவியை தரும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து நாம் செவிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவர், இந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்ப தூசிகளாகிய எங்களை நீர் அடிமைகளாக அல்ல, பிச்சைக்காரர்களாக அல்ல, பிள்ளைகளாக அழைக்கிறீங்கிற அந்த சத்தத்தை நாங்கள் மீண்டும் ஒரு முறை கேட்ட பொழுது நாங்கள் எவ்வளவாக உமக்கு நன்றி கடன்பட்டவளாக இருக்கின்றோம். எங்களை பிள்ளைகளாக்குவதற்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினீரே. எங்களை பிள்ளைகளாக்குவதற்காக நீர் ஏளனங்களை பரிகாசங்களை சகித்தீரே. எங்களை பிள்ளைகளாக்குவதற்காக உம்முடைய ஆவியை கொடுத்து உறுதிப்படுத்தினீரே. எங்களை பிள்ளைகளாக்குவதற்காக இன்னும் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறீரே. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூடுகையில் வந்த ஒருவர் கூட உம்முடைய பிள்ளை என்கிற அந்த நிச்சயத்தை பெறாமல் போகாதபடிக்கு இன்று அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும். உம்மை தேடுகிற, உம்மை நாடுகிற, உம்மை பற்றி கொள்கிற, உம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டு வாழுகிற உன்னத அனுபவங்களை கொடுப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்விலும் ரட்சிப்பு நிச்சயமும், மனம் திரும்ப நிச்சயமும், பரிசுத்தமாக்கப்பட்ட நிச்சயமும், தேவ ஆவியால் நடத்தப்படுகிற நிச்சயம் இருக்கிற ஆண்டவர் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள், சோதனைகள், சோர்வுகள், இது போன்ற பலவிதமான நெருக்கடிகள் இருக்கிற ஒவ்வொருக்கா செவிக்கிறோம். ஆண்டவர்தாமே, உம்முடைய சிறகின் நிழலிலே ஓடி வந்த இவர்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொண்டு ஆசீர்வதி. ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நிச்சயத்தை கொடு, வழி நடத்துவோம், தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நாம் இந்த கூடுகையை முடிக்க போகிறோம். யாவரும் எழுந்து